பார்ப்போம். காரணம் வந்து அது எல்லாமே ஒரே அம்சத்தில் அடங்குறதுனால எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக அது நிறைய செய்திகள் வந்து சொல்லப்படலை. ஆனாலும் சுருக்கமாக என்ன செஞ்சோம் நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது 50வது பெரும்பாவமாக, அதாவது அத்துமீறல், இன்னொருவருடைய உரிமையில் அத்துமீறல், மற்றவண்ட உரிமையில் நம்ம என்னது, அதாவது இந்த நம்முடைய செல்வாக்கு காட்டுறது, நாங்கள் அவர் மீது என்னது அடந்தேறது, இது போன்ற விஷயங்கள் பொதுவான ஒரு அம்சம். இதுக்கு கீழே தான் என்ன செய்யும், இந்த அடுத்த வீட்டாருக்கு நோவினை செய்து வரும், அடுத்த இஸ்திதாலத்துவல் மூமின், அடுத்த மூமின்கள் மீது இரண்டாம் தரமாக பலகீனப்பட்டிருக்கக்கூடிய மூமின்கள் மீது நிகழ்ச்சி போகிறது வரும், அது போல மூமின்களை வேதனைப்படுத்துறது நோவினைப்படுத்துறது வரும், அதே போல சக்தியற்றவர்கள் அதாவது வழி இல்லாதவர்களை நாம கொடுமைப்படுத்துற வரும், இதெல்லாம் வரும். ஆனால் அவர் என்ன செய்யறாங்க, 50, 51, 52, 53, 54 வந்து அந்த பாவங்களை வேறுபடுத்தி போட்டிருக்காங்க. அப்போ அதனால அந்த 5 பாவங்களையும் நாங்கள் போன வாரம் சுருக்கமாக பார்த்தோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான், அதாவது பெரும்பாவங்களில் கொண்டு வந்திருக்கிறது கரண்டைக்கு கீழ் ஆடை அணிதல் அப்படின்னு. கீழே அதாவது கரண்டை கீழே தன் கீழ் ஆடை என்ன செய்தல் அணிதல் என்கின்ற ஒரு தலைப்பு என்ன செய்தார் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தலைப்பு அவர் எப்படி போடுறாருன்னு சொன்னால், இமாம் தஹபி, இப்போ நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளிங்கிற நூல் வந்து இமாம் தஹபியுடைய நூல். ஏற்கனவே அவங்க கையில் வச்சிருந்தது ஒரு 900 ஹதீஸ்கள் வந்து தடுக்கப்பட்டவைகள் என்று சொன்னமே, அந்த நூல் வந்து அல் ஜாமி எல்லாவற்றையும் உள்ளுக்கு அடக்கிக்கிற ஒன்று. அதில் இந்த பெரும்பாவங்களுடைய பகுதியை கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு. பெரும்பாவங்களுடைய சிஸ்டனை இமாம் தஹபி அல் கபா என்று தனியாக ஒரு நூல் போட்டார். அது மொழிபெயர்ப்பும் வந்து தமிழில். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பெரும்பாவங்கள் இமாம் தஹபி எழுதின நூல் வந்து முஸ்தபா மௌலானாவில் தமிழால் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. நாங்கள் இப்போ எங்கள் தலைப்பு போய் கண்டிக்கிறது தடுக்கப்பட்டவைகள், பெரும்பாவங்கள், ரசூல் சலாஹ் ஹராமாக்கின எல்லாமே தான். அது நான் என்ன செஞ்சேன், இந்த ஆரம்பத்தில் உள்ள பெரும்பாவங்கள் 70 வருது, 70 பெரும்பாவங்கள். அந்த 70 பெரும்பாவங்களுக்கு லேசிக்கான சின்ன புத்தகம் தான் என்ன செஞ்சேன், இதை கொண்டு வந்துருக்கீங்க. அந்த புத்தகம் தான் எனக்கு பாடம் போயிட்டு இருக்கு. அதில் இதில் உள்ள 70 தான் என்ன செய்கிறார், இப்போ இந்த சுருக்கி ஒழுங்குபடுத்தி முறையாக கொண்டு வரார். இப்போ இதில் வந்து ஒரு 60 அல்லது 70 பெரும்பாவத்தில் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்தல் என்கின்ற தலைப்பு வரும். ஆனால் அது என்னது, அங்கே சிறுக்கில் வர வேண்டிய தலைப்பு, சிறுக்கன்ற விஷயத்தை பெரிய சிறுக்கில் வர வேண்டிய ஒரு தலைப்பு தான் அது. அந்த மாதிரி அதே போல குறிபார்த்தல் என்ற ஒரு 40 ஒரு தலைப்பு சொன்னேன், அது வேறு இடையில குழந்தைக்கிறார். அவைகள்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நூல் தான் அந்த நூல். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கணும் போறேன். 70வது பெரும்பாவம் முடிஞ்ச போகிறோம், அந்த நூலை என்ன செய்வேன் மற்ற பகுதிகளை கொண்டு வரதுக்கு. பெஸ்ட்டுக்கு பெரும்பாவங்கள் என்கிற அம்சத்தை நான் பார்த்து கொண்டு வரேன். அதுல இவர் 55வதாக இமாம் தஹபி நான் சொல்றதுக்கான இமாம் தஹபி ஹதீஸ் கலையில ஒரு முக்கியமான ஒரு 7வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இமாம், ஹதீஸ் கலையில மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர், குர்ஆன் சுன்னாப்படி வாழ்ந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர். அதனால அவர் மார்க்க ரீதியான விஷயங்களிலும் குர்ஆன் சுன்னா நிற்கக்கூடிய ஒரு அறிஞர். இவர் எப்படி தலைப்புற இஸ்பாலுலிசா, அதாவது 55வது பெரும்பாலும் வந்து கரண்டைக்கு கீழ் ஆடை அணிதல், பொதுவாக கீழாடை அணிதல், அடுத்தது ஆடை அணிதல், சராவி, அடுத்தது சராவி சிறுவால் கலசம் போன்ற அண்டைக்குள்ள ஆடைகள் சிறுவாள்களை அணிதல், தஸ்ஸுசன் கண்ணியத்துக்காகவும், அஜபன் ஆச்சரியத்துக்காகவும், ஃபஹ்ரன் பெருமைக்காகவும் அணிதல் அப்படின்னு தலை போட்டியும். இப்போ பெரும்பாவம் கரண்டைக்கு கீழே கீழாடைகளையோ சிறுவாள்களையோ இன்னும் உள்ள ட்ரெஸ்ஸுகளையோ பெருமைக்காகவும் ஆச்சரியத்துக்காகவும் கண்ணியத்துக்காகவும் அணிதல் அப்படின்னு சொல்லி தலை போட்டிருக்கிறார் பெரும்பாவம். அப்போ இமாம் தஹபி வந்து பெரும்பாவத்தில் கொண்டு வர்றது வந்து பெருமைக்காக யாராவது கரண்டைக்கில் உடுத்தா, பெருமைக்காக வேண்டி யாராவது என்னது இந்த கீழாடையை இழுத்து சென்றால் இவைகள் எல்லாம் பெரும்பாவத்திற்குள் வரும் என்றார். இப்போ பின்னால் வர காலல்லா உத்தாகலா இமாம் தஹபி இந்த தலைப்பு போட்டதுனால பெருமை இல்லாமல் அவர் உடுக்கலாம் என்ற கருத்து என்னை வழங்கிடக்கூடாது. அவர் தலைப்பு அப்படி போடுறாரு, பின்னால் அவருக்குரிய சப்ஜெக்ட் தான் வழங்கப்படுது. இது ஒரு பெரும்பாவம் அண்டி இஸ்லாம் சொல்லு. முதலாவது விஷயம், பெரும்பாவம் என்று கரண்டைக்கு கீழே உள்ளத்தை ஏன் இஸ்லாம் சொல்லுது என்றதுலாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. உடுக்கலாமா உடுக்கலாமா இல்லை என்ற ரெண்டாவது, கரண்டைக்கு கீழ் ட்ரெஸ் உடுக்கிறத இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொல்லுது. கரண்டைக்கு ட்ரெஸ் உடுக்கிறத இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொல்லுது. இதன் நோக்கத்தை விளங்காம, இதனுடைய அடிப்படையை விளங்காம சிலர் இல்லை என்ன பேசுறாங்க சொன்னா, நாளை மறுமை நாளில் டெய்லரிங் மலக்குமார்களா வருவாங்க, கரண்டை கீழே உடுக்க கூடாதுன்னு சொன்னா அவங்க வந்து பெருமை இல்லாமல் எப்படி உடுக்கலான்னு சொல்ற அளவு உள்ள வணங்கிட்டா, அதாவது பெருமை இல்லாமல் உடுக்கலாம், பெருமையோட என்ன செய்யலாம் உடுக்கலாம் போன்று பேசுறாங்க. மறுமை நாளில் அல்ல என்ன மலக்குமாருக்கு டெய்லரிங் படிச்சு மலக்குமார்களா வருவாங்க, வந்து ரைப்பா
அளந்து பார்ப்பான் அவன் சொல்றாரு பயம் இல்ல சரியானே அளந்து பார்ப்பான் அளந்து பார்த்தா என்னது கரண்டை கீழே இருக்கு நீ நரகம் அளந்து பார்த்தா என்ன கரண்டைக்கு மேல நீ சொல்லுங்க இப்படி சொல்றது நான் பார்க்கறேன் இஸ்லாத்துக்கு வெளி இஸ்லாமிய இந்த குர்ஆன் சுன்னாக்கு வெளியே இருக்கக்கூடிய சில அப்ப சர்வசாதாரணமா ஒரு அவர் நகைச்சுவை பாணியில நாளை மறுமையில வந்து நம்ம நிர்வாணம் ஆயிப்போம்ன்றது கூட அவர் விளங்கல அங்க ட்ரெஸ் எல்லாம் அழக்கிற அளவுக்கு எல்லாம் செய்யாது அங்க இருக்க மாட்டான் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் இருக்க மாட்டான் சரி அப்படிதான் ட்ரெஸ் போட்டா நல்லா கரண்டைக்குள்ள ட்ரெஸ் வேற அப்படி இப்படி மாத்தியா போட போறான் அது மாதிரி ஒரு கதை என்ன டெய்லரிங் மாலா இஸ்லாம் டெய்லரிங் சொல்லி கொடுக்க வந்த மார்க்கம் அல்ல அப்படின்றான் ஆனா அவன் மத்த சைடுகள்ல பேசக்கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா என்னது இஸ்லாம் டெய்லரிங்கையும் சொல்லி கொடுத்தது ஆட்சியையும் சொல்லி கொடுத்தது என்னது அரசியல் முறை அடிப்படை அடிப்படை வரைக்கும் சொல்லி கொடுத்தது இன்னொரு பயன் சொல்லுவாங்க இதுல சொல்லக்கூட இஸ்லாம் டெய்லரிங் சொல்லி தந்த வந்த மார்க்கம் அல்லன்னு சொல்லி இந்த கரண்டை விஷயத்தை சொல்லக்கூட ஒரு ஒரு நகைச்சு ஒரு மசாலாவா ஆராய்ச்சி உங்களை எப்பயும் எங்க தேவைப்படிக்கணும்னா உடுக்கலாமா இல்லை எப்போ உடுக்கலாம் அல்லது உடுக்கலாம் முடிஞ்சது ஒரு அழகான பண்பு என்னன்னா என்ன பார்வையில் உடுக்கலாம் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் நான் படிச்சு பார்த்தேன் உடுக்கலாம் முடிஞ்சது அல்லது உடுக்க இயலாது இதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடி தருவான் இதை விட்டு மலக்குமார் நாளைக்கு என்ன டெய்லரிங் மலக்குமாரா வருவாங்க அவங்க வந்து என்ன அளந்தா பார்ப்பாங்க டேப் டேப்பை வச்சு அப்படின்னு அதே சொல்லணும் வந்ததுக்காக சொல்றேன் அப்ப இவர்கள் வந்து ஒரு நவீன ரீதியாக எல்லா விஷயங்களையும் விளங்கி கொள்றவங்க சொல்றவங்க இப்படி பேசுறாங்க நோக்கத்தை விளங்காதனால இன்னொரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி தான் இதே மூல வீட்டை வந்து என்னது இதை பத்தி கேட்கப்படுது சுப குணூத்தை பத்தி சுப குணூத்தை பத்தி கேட்டா என்ன சொல்லணும் சுப குணூத்து கூடாது கூடு ரெண்டு ஒன்று சொல்லணும் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் தேடின அளவுல சுப குணூத்து கூடாது அதை நான் தேடின அளவுல படிச்ச அளவுல சுப குணூத்து கூடும் இதை விட்டு போட்டு சுப குணூத் முக்கியம் இல்லை சுப தொழுவுறதான் முதலாம் முக்கியம் அவர் பதில் சுப குணூத் முக்கியம் இல்லை சுப தொழுவுறதான் முதலாம் முக்கியம் முதல்ல சுப வரும் அப்படின்னா கேட்கிறவன் யாரா இப்ப சுப தொழுவுறம் தானே சுப குணத்தை பத்தி கேட்பான் சுப தொழாத வந்து சுப குணத்தை பத்தி கேட்டீங்கல்ல வணங்கிட்டா அவன் சுப குணம் தோவினால உண்டு ஓதாட்டி முடியும் அவன் சுபவே இல்லை அப்ப கேட்கிறவர் அப்ப அர்த்தம் என்ன கேட்கிறவரை அவமானப்படுத்துற மாதிரியா அது இந்த இங்க குணத்தை பத்தி கேட்கிறவர் சுப தொழுவுறலன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு சுப குணத்து ஓதவும் மேலும் ஓதாமல் இருக்கவும் மேலும் வினைக்கா ஓதவும் மேலும் ஓதாமல் இருக்கவும் மேலும் வமன் 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 கணத்தை பக்கது ஆசன வமன் தரக்க பக்கது ஆசன எவரு குணு தோயினாலும் அவர் நல்லவு செஞ்சாரு குணத்தை விட்டாலும் அவர் நல்லவு செஞ்சுட்டாரு மக்கள் நினைக்கிறாங்க ரசூலான ஹதீஸ் ஆகி வந்து அது ஒரு அறிஞர்ல வார்த்தை அந்த வார்த்தையை கூட வரப்பட சொல்லி மொழிபெயர்த்துட்டு போறாரு அதுக்கு கூட சொல்றாரு இதோட பட்டா பரவாயில்ல ஒன்று மொண்டும் ரெண்டாவும் இருக்கலாம் ஒன்று மொண்டும் பன்னிரெண்டாவும் இருக்கலாம் ஒன்று மொண்டும் நீங்க நினைக்கிறதாவும் இருக்கிறாங்க இப்ப இதுக்கு இந்த விளக்கத்துக்கு அதாவது இவங்க வந்து நவீன விளக்கு நவீனவாதிகள்ல நவீன விஷயங்களை பேசுற விஷயத்துல கடுமையாக முன்னிலை இருக்கிறேன்னு சொல்றவங்க அந்த உல அவர் அப்படி பேசுறவரும் அல்ல நிதானமாக எல்லாத்தையும் விளங்கி பேசக்கூடியவர் ஆனா பாத்தில் உண்ட வாய்க்க எடுத்த உடனே தலையிலா போகலாம் இல்லாட்டி அவர் நீட்டாக தடுமாற்றம் இல்லாம பேசக்கூடியவர் இந்த பாத்தில கையில எடுத்த உடனே ஒன்று மூணு ரெண்டாவும் இருக்கலாம் ஒன்று மூணு பதினொன்றாவும் இருக்கலாம் ஒன்று மூணு என்னது நீங்க நினைத்ததாகவும் இருக்கலாம் உலகத்துல ஒன்று மூணு பதினொன்றாம் இருக்கலாம்னு சொல்லுவோம் அல்ல ஒன்று மூணு ரெண்டா இருக்கலாம்னு சொல்லுவோம் நீங்க நினைச்சதா இருக்கலான்றது ஒரு கொள்கை இல்லை நான் நினைச்சேன் நான் எண்பது நினைப்பேன் நீங்க சொல்ல சரிதான் நான் முன்னூறு நீங்களும் தெரியும் அப்ப இப்படி வந்து மார்க்க வளர்த்து என்ன கேட்கிறதே நான் நினைச்சதா வைக்கலாமே இப்படி பதில் சொல்றேன் இது நோக்கம் விளங்காததுனால உள்ள அம்சம் நோக்கம் விளங்காததுனால உள்ள ஒரு பிரச்சனை தான் இது அப்ப இதை நான் புரிந்து கொள்ளணும் இப்ப இங்கே நான் இதை ஏன் சுட்டி காட்டேன்னு சொன்னால் இஸ்லாம் வந்து கரண்டை கீழே உடுக்கவானான்னு சொல்லுது அது வந்து பெருமையான இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது ஹதீஸ்ல எல்லாம் பெருமையாக உடுக்க வேண்டாம் பெருமையாக உடுக்க வேண்டாம் என்று விளங்க வேண்டியது அப்படின்னா உடுக்கிறது பெருமையாக விளங்கணும் அது பின்னால் வழங்கப்படுது பெருமை என்ற அந்த சப்த கரண்டை கீழேயே வருது கரண்டை கீழே சர்வசாதாரண விஷயமும் இல்லை இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் முன் சென்ற ஒரு காலத்தில் அழகான முறையில் முரஜ்ஜுன்ற ரசூல் தலையெல்லாம் வாரி கரண்டை கீழே உடுத்துட்டு போனாரு பெருமையாக போறாரு உடுப்பு எழுபடுற அளவுக்கு போறாரு அவரை பூமி பூமிக்குள்ளேயே இழுக்கப்பட்டு கிடைக்கிறார் மறுமை நாள் வரைக்கும் அப்ப ஒரு கரண்டை கீழே உடுத்தத்தால பூமி விழுந்துச்சா அப்படிதான் எல்லாரும் கரண்டை கீழே உடுக்கிறதுல என்ன பூமி விளைஞ்சது மாவி ஆராதையிலானவங்க மக்கால மதினால வச்சுக்கிறது மிம்பர்ல வச்சுக்கிறாங்க ஐநா உலமாவுக்கும் எங்க கூட உலமாக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முடிய காட்டிவிடும் ஒட்டு முடி மாதிரி ஒரு முடிய எடுத்து முன் சென்ற சமுதாயத்திலே உள்ளவர்கள் இந்த முடியினாலும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னாரு இந்த முடியாலும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இந்த மாவியார் தான் சொல்றேன் அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் முடியாலே அழைக்கப்பட்டாரு முடியல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை சொல்றாங்கன்னா அது பின்னால பெரிய அடையாளம் அர்த்தம் அதுக்கு பின்னுக்கால பெரிய அடையாளம் அர்த்தம் பெரிய அதாவது வீட்டுக்கு வந்துட்டு
தூளெல்லாம் போட்டு தூவி தூவி எல்லாம் பாக்குறாங்க, கை மாத்திருக்காங்க. இது என்னத்துக்கு மேசையை போட்டு உடனடிச்சிக்கிறாங்க? எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் போட்டு பின்னால் ஒரு கல்லாம் அம்புறதுக்குரிய விஷயம் செய்யும் அதுல இருக்கும். அது மாதிரி சின்ன 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 சில அடையாளங்கள் அவருடைய உள்ளத்துல உள்ள பெரிய விஷயங்கள் என்ன செய்யும் எடுத்து விட்டு ரசூல் சல்லாஹ் அதுக்குரிய அடையாளமா தான் இதை சொல்றாங்க. அதுக்குரிய அடையாளமா இதை சொல்றாங்க. உதாரணமா உலகத்திலேயே ஆகம் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தை அப்படின்னு ரசூல் சொல்றாங்க, இத்தகையில்லா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்ட அலைக்கு விலம் செய்யும் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்றது. நீங்க உங்களோட வேலையை பாருங்க என்று சொல்றதுதான் உலகத்திலே மிகவும் வெறுப்பான மோசமான வார்த்தை. அப்ப இதை நம்ம சர்வசாதாரணமா சொல்லிடுவோம். ஏன் நாங்க எங்கள் மீது நல்லெண்ணத்தோட ஆயிப்போம், எங்கள் மீது நல்லது நான் தப்போட தான் இருக்கிறேன், அவனுக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க கூட அதான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் விளக்கம் வேற சொல்லுவோம் சொல்லிட்டு. ஆனால் அலை இத்தகையில் அல்லாவை பயந்துங்கன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும், அல்லாவுடைய பயத்துக்கு உங்களை விட எனக்கு தேவை, உங்களை விட எனக்கு தேவை, நான் கரெக்டாக அல்லாவை பயப்படணும், நான் அல்லாவை என்னது இறைஞ்சிடும். ஆனால் நீங்கள் இதுக்கு இந்த இதுக்கு எதிராக பேசுறதுக்காக நீங்கள் எப்படி சொல்றீங்க, நான் முறையாக பேச பார்ப்போம். அதை விட்டு அல்லா வேலை எங்களுக்கு தெரியும், உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடாது. இப்படி நம்ம சொல்லிடுவோம். இது எங்களோட உள்ளத்துள்ள வேறொரு அடையாளத்தை காட்டும். எங்களோட உள்ளத்தில் இயல்பா தக்குவா பற்றி ஒரு விருப்பம் ஒன்று இல்லை என்றதான் காட்டுறது. இல்லாட்டி தக்குவாவை பற்றி ஒரு உரிய இடம் இருந்தால் அந்த மாதிரி வார்த்தை என்ன செய்ய மாட்டேனாங்க, சொல்லவே மாட்டோம். அந்த அளவில் நம்ம என்ன செய்யணும், எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறதால சின்ன விஷயங்கள் பெரிய அடையாளம். ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்காம இருந்ததுக்கு அவங்க, ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்ததுக்கு நரகத்து கோணத்தை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்ததுக்காக சொர்க்க கோணத்தை பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு அற்ப விஷயம் மாதிரி வழங்கலாம், ஆனால் அல்லாவிடத்தில் வந்து அதுக்கெல்லாம் அளவு. இது இந்த வார்த்தை சொன்னால் இவன் உள்ளத்தில் வேற விஷயம் இருக்கு, இவ்வளோக்கு இருக்குது அல்லாது தெரியும் இவன் உள்ளத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ராயினான்னு வாங்கலாம், ராயினான்னு சொன்னால் ரெண்டு கருத்து இருக்கு, எங்கள் தலைவரே அப்படின்னு எங்களை கவனிங்க அப்படின்ற கருத்தும் இருக்குது, அல்லது எங்களை ஆட்டமைப்பாளரே அப்படின்னு கருத்தும் இருக்குது. சின்ன வார்த்தை தான், யூதர் வந்து சொல்லுவாங்க என்னது அவங்களோட நோக்கம் வந்து ஆட்டமைப்பாளரே, அதான் அவனோட நோக்கம் ஆட்டிடையில் அவர்களே அப்படின்னு சும்மா ஒரு நக்கலுக்காக கிண்டலுக்காக சொன்னாங்க. முஸ்லீம்கள் உண்மையாக சொல்றாங்க, வார்த்தை உண்டா தான் இருக்குது, வார்த்தை என்ன செய்யுது உண்டா தான் இருக்குது. அப்ப நோக்கங்கள் வேறதா இருக்கு, நல்ல விஷயங்களை பேசுவோம் நோக்கங்கள் வேறவா இருக்கும், அதே நேரத்தில் கெட்ட வார்த்தையை பேசுவோம் அவன் நல்ல உள்ளத்தோடு சில டைம்ல இருப்பான், அதுக்கேற்ற மாதிரி இஸ்லாம் கூலி கொடுப்போம். ஒரு மனிதன் ஒட்டகம் காணாம போகுது, தேடி தேடி அணைஞ்சு போட்டு தூங்குறாரு, திடீர்னு ஒட்டகம் முன்னால வந்துட்டு சந்தோஷத்தை சொல்றாரு, அந்த அபதி நீ தான் என் அடிமை நான் உண்டு இறைவன்றாரு, எல்லாம் பண்ணிக்கிறான் நோக்கத்தான் பாருங்க. எனக்கு இவன் பேசின வார்த்தை மிகப்பெரிய மோசமான வார்த்தை, ஆனா அவட உள்ளத்துல அது இல்லை, மோசமா பேசிட்டாரு. அல்லாஹ் என்னத்தை பாக்குற வேணும் என்று செஞ்சானா தெரியாம செஞ்சானா, நோக்கத்தை இருக்குதா இல்லையா. அப்ப சில சில செயல்பாடுகளை இஸ்லாம் என்ன செய்யுது இதுக்கான அடையாளமா சொல்லுதுங்க, இதுல என்ன விஷயம் இருக்கிறது அடையாளமா சொல்லுது. உடனே இந்த ராயினா மேய்ப்பாய் இந்த எங்களை மேய்ப்பவர் என்ற வார்த்தை இஸ்லாம் என்ன செய்யுது மாத்துது, உந்துருனா லாத்த குழு ராயினா ஈமா கொண்ட உள்ள இப்போ ராயினான்னு சொல்ல வேண்டாம், உந்துருனா எங்களை பாருங்கள்னு சொல்ல ஒரு ஒரு வார்த்தை தான், அது ஒரு வார்த்தை தான், ரெண்டு கருத்து வராது அந்த வார்த்தையில, அந்த வார்த்தையில ரெண்டு கருத்து வர அந்த வார்த்தையை சொல்லுங்க சொல்லி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். இப்படி எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே போல பைத்துல் மக்தீஸ் நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, பைத்துல் மக்தீஸ் ரசூலுல்லாஹி தொழுது டைம்ல அப்ப முனாபிக்கெல்லாம் சேர்ந்துக்கு தொழுதாங்க, யூதர்கள் நிறைய முனாபிக் இருந்தாங்களே அவங்க வந்து என்னது அவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் ஆயிருந்துச்சு, இது யூதர்களோட பேர் என்னது விஷயத்தை சொல்றது பாருங்க. அவங்களும் பைத்துல் மக்தீஸ் நாங்க உங்களை சொல்லாத நாங்களும், அதாவது யூதர்கள் நான் எங்கட கிபிலா தான் நாங்க வணங்குறோம், வேற கிபிலா நான் வணங்கலையே, அதே கிபிலா தான் ரெண்டு பேரும் பைத்துல் மக்தீஸ் நோக்கி வணங்கிட்டு இருந்தாங்க. உடனே அல்லாஹ் வசனிக்கு கௌபத்துல்லாவ மாத்தினா தானே. அப்ப அல்லாஹ் சொல்றேன் யார் ரசூலை பின்பற்றுறது யார் தன் வந்த வழியில திரும்பி போற என்பதை அடையாளப்படுத்துவதற்குதான் இறக்கினேன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டும் பாரமாயிச்சு முனாபிக்கீன்களுக்கு. ஆகா ஒரு விஷயத்தை நம்ம காட்டி காட்டி இருந்தேன் பதில் இல்லாம போயிட்டேன்றது மிகப்பெரிய பாரமாய் பாரமாக இருந்தது நாங்க பாக்குறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே சில விஷயங்கள் சில செயல்பாடுகள் இஸ்லாம் மிகப்பெரிய உள்ளத்துல உள்ள அடையாளங்களுக்கு இஸ்லாம் அதை சொல்லுது. சின்ன சின்ன விஷயமா இருந்தால் வெளிப்படையா விளங்கும், ஆனால் வெளியே உள்ள அவருடைய உள்ளத்துல உள்ள மிகப்பெரிய விஷயங்களை சுட்டிக்காட்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் சொல்றாரு, யா முஹம்மத் யா முஹம்மதே நேர்மையா நடந்துங்க, நீ இப்போ நேர்மையா நடக்கல நேர்மையா நடந்துங்கண்ணா, இப்போ நேர்மையா நடந்துங்கன்னு ஒரு ஆள் சொன்னா அவர் நேர்மையை விரும்பாதவராய்ப்பார நேர்மை விரும்புறவராய்ப்பார நேர்மை விரும்புறவராய்ப்பார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க இல்லம் அதில் ஃபமை யாதில், நான் நேர்மையா நடக்காட்டி வேற யார் நேர்மையா நடப்பாங்க அப்படி என்ற அந்த மனுஷன் போயிட்டான், வேற ஒன்றும் சொல்லவும் இல்லை போயிட்டாரு. அவ்வளவு தூய்மை ஒரு தடவை சொல்ற விவாதமான இல்ல விஷயத்தை வழங்கப்படுத்துற விரும்பினா கேள்வி இல்லாட்டி அவ்வளவுக்கு நேர்மை, எந்த அளவுக்கு நேர்மைனா ரசூல் சல்லாங்க இவருடைய பரம்பரையில் சிலர் உருவாகுவார்கள். அந்த ஹவாரிஜியில சொல்றாங்க ரசூலாங்க
apa anda ini paraman luwang itu, anak itu luwang, anak itu mau buat apa? Anak ini, abang itu abang itu lain, anak ini dalah adu semua itu, kulur itu boleh sih, na alipen rasul selalu jualan. Soli itu beri kuntu warah orang, anu beri alipu keluar itu, kuntu warah orang, anu sunah walak walak buat apa? Kekiran, apa orang nabi tu orang mulu kuaran, nabi tu orang jauh mila, mulu kuaran, boleh pada pali le tuju tiada. Betta madre alam tuju pali le tuju tiada, rapi ada. Hendak apa sih? Apuli apuli wotra warang, elar boit boit mande nasi umur tadi lah udah boit part mande nasi, tholu ti lah lah itu udah insik mande ta, awamu pernah tholu dia lah betina nan nara itu boit mande, ada lah awat teri mande ta, ada yang tarik tadi lah pora awat diri kelah, rasulullah sunna ibarai kunterin ta islami umat teri modal bintara garis bintara agama, anda ruh ko hormatnya ada allah utarane nanti, ipun nan pagar awat beli pade nongkom warung, awat nanti karena ni menurut tu dah ada istilah beri mande mula ya kendai kore kudete. Enade, ata tarik ya, ata orang mandi cerita ni, ata tarik ya mandi cie, jawab dia lah enade, nalla orang lelaki tu kanuar, apa ibu tu surat tu nalla ikut, sirat tu nalla ikut, selesai kan? Apa inna puri tu orang selasa warta ikal, selasa ada yang alam bilam, selasa tu bisanya kalau Islam jodoh tu, ulat tu lah orang tu beri bisanya kalau itu, ille ena naga, apa ini dari pada nama beri kalau itu, nirni Islam tu dia bisanya kalau itu beri malik ini orang tu, dari pada orang nanti, sinna cina bisanya kalau Islam beriye kuriye kudu. Periye periye, bisanya kalau kita tanda ni buat kami kita sila kat tengah bawah tu. Sinnya bisanya mana pahal kan? Nampak sinnya mana nak pun? Jihad itu kalau orang itu jadi kita dikira, katanya pun orang ada. Apa yang orang itu licik masuk ke bawah dia tanya ni? Nabi tu orang nallah mulai berbicara. Apa Rasul sila jual? Ia orang anak orang bawah ini Rasul lah. Rahmat bawah ini Rasul ni orang ni Allah itu orang jihad le. Iri kita orang nallah mulai pun orang ada pun Rasul lah angkat suruh orang. Selalu orang ni kenapa? Ada orang pun patuh orang mana dekat orang terima pun orang. Awan pun dekat. Awan baratkan dah angkara mana sila Rasul lah. Tanahnya bandu macam ni kerana terkoles ni kerana tanahnya bandu tak kerana jihad ni kerana terkoles ni kerana apa Rasulullah SAW sura makhluk kari begitu ni, naan Allah itu udar umme itu am suruh ini anda sura anda sabtu ini, sura mana ni ada ni si, apa terkoles ni kerana, yang dah tu alik tu sura, apa orang nak wali ni kan kau mau ini, ni ni kenapa sih mana, mana mana ni kupuri ane yos ni kerana, apa ni, bayar terkoles ni jangan naan, kerana jihad ni kerana terkoy berat tetangga lah apa terkoles ni jangan, mana sih ni wali sih mana ni. Jihad kalat lalu boi Allah ukain pura di warudam dahaga nama tanya senjara, tak kurus senjara. Adik ke nara kau boleh, nara mandi dengan urutlah mana senyum. Ani ur kerjum dah. Namaari adang kalau, nang berangga beri balak kau mana sunnal. Uraik nara kami entry Rasulullah tirku orang ini ur beli ada yang ada tujuh chunna alum. Awan ur ulam, enade. Mosa mana senjara, lemu rondo ketawa lagi kau. Allah ye kerana naya wajah lagi kau. Allah di beri beri senjara urai urai kau. Allah tulis dalu marmiya perti murmiya nambi kau lala. Ibu dia lagi kau. Ado orang buat tita yang kemarin orang risalah orang kena sejuk, kena sejuk. Ila mana sih? Nalal orang, nalal mandi dera kah mandi orang lekik, nalal mudiu kena sejuk. Nalal mandi dera pola yang engkau tu, belakang orang ke kita mudiu kena. Anak engkau tu mati orang nalal mandi dera awe mandi ripar. Buat tiga musim awam yang tinggal orang nalal mandi ripri mauta hijau. Nada nalal awal tu risalah teriuk, awal rumbi anak awal ke perih dikit mana. Hanya anak anak, ila awis engkau ni perih sih orang dah. Ila, Rasul Sallallahu Alaihi Wasallam Inna Allah Alaihi Wasallam Ayyidu Harad Dina Bil Rajulil Fajir Ketta Mandir Alaihi Kunda Allah Markati Urdi Padatu Aandu Ketta Mandir Alaihi Kunda Urdi Padatu Aandu Apa Urdi Padatu Ata Patanye Aakal Nalla Vakan Nalla Seyel Aadu Nama Thirpu Sulli Aadu Ketta Padatu Aadu Kudaranam Inda Mudan Mudan Aadu Hadith Bukhari Muslim Thirpu Mena Seyel Umbad Kiranam Eki Daan Daanam Yoreku Inda Kirandatik Vandhi Seve Seyel Nokkata Oru Christian Alla Yudan Atta Vandu Aadu 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 Atta orang ni, na, itu mana itu orang ini atta orang tayar ke perti le, sulit atta orang. Anja umur, orang hadis tu dia, na, umur, arah bete ni siapa, pakar, komputer, illa, kalau tayar ni kalau, tayar je, no, urba, umur itu bawa masuk ni orang ni kalau, kalau orang ni sendiri, iran tu kau jadi, perlu sambo nak ikut le, aduk pora bu, anja putta berde muslim kalau mati rendah, peribadi mana muslim kalau banyak berde, awak ada ke tayar je kalau, ur hadis tu mandi teri kira, deh, peraturan tu kau ni, na, orang, help, kah tayar je kalau. Ani dek Muslim semua itu kan sebaya betul je. Ni hadis pernah terdengar, ada lah lesa itu kan. Adam mula komputer orang dah bahasa di kuri de. Anak kereta mandi orang lekunno Allah mar kete urdi pada tuar. Apa modal adi pada nama orang ini koronam. Islam sel ada orang kalau ini cuci cundel kita tiupuk pinna ala. Yaitunya ular ini dia anak kufur gan agen sesiyo. Aduh ulat lah orang cikila. Naya banjir ada orang diri kila. Ini kau orang bising orang ini sesiara ini kila. Ada ini betul. Naya banjir kemari, mosa kemari, kereta kemari, melakukan segin de. Naya banjir orang ini tiupari kebenih bela. Kita berani tiupari ke benih bela, kuda ikan berani tiupari ke benih bela, awalnya ulat itu nalar itu makan jikalau, tanda ulat itu sama ada kerja, ada allah orang itu kuli nasi lah, berapa hari kelak, cina bising kelak, nalar orang awan tu boleh kita orang mau tahu allah orang itu tahu, kita orang ada bela kelak sehari, nalar ada alam orang itu, allah orang pulang orang itu tahu,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஹாதி இப்னு அபி பல்தா கொண்டு வரப்படுறாரு. நாட்டுடைய ரகசியத்தை கொண்டு கொடுத்தாரு மக்கா கணிப்பில. அதனால முன்னாள் என்ன சொன்னாங்க, தானி அவரிக்கு உனக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிட்ட களத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதிதாங்க என்ன. ஆனா ரசூலுல்லாஹி அதாவது உமரே அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர் உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் பத்ர் வாசிகளை பார்த்து அமலு மாசிகத்து மக்கத்தை கபர்த்துலக்கும், நீங்க விரும்பினதை செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான்னு சொல்லலையா. ஏன்னா அவரோட உள்ளத்துல உள்ளத்தை அல்லாஹ் அறிஞ்சிட்டான், அல்லாஹ் உத்தர காட்டிட்டான். அழிம மாஃபி குழுவியும் அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் வெளிப்படுத்தினா, இதுதான் அவரோட உள்ளத்துல உள்ளது. அப்ப அன்புள்ள சோர் இந்த அடிப்படையோட நான் இந்த செய்தி அனுபவம். அல்லாஹ் உத்தர குர்ஆன்ல சொல்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹ, இந்த கரண்டை கால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் குர்ஆன்ல நிறைய வரும். சாமோ பண்ணி ஒன்று ரெண்டு இடம்ல நிறைய விஷயங்கள் வரும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹ, பூமியில் பெருமையாக நடக்காதே அப்படின்றால், நடக்கிறதுல ஒரு பெருமை என்றால் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் பெருமையா நடக்கிறார், அவருக்கு நடக்கிறத மட்டும் பெருமை உண்டு. பெருமையா நடக்கிறவன் உள்ளத்துல பெரிய பெருமை, நடக்கிறதுல மட்டுமல்ல இன்னொன்னு பொருளாதாரத்துல பெருமை காட்டிப்போடு பணிவா நடக்க வாய்ப்பு இல்லை. பொருளாதாரத்துல பெருமை, ஆனா பணிவா நடக்கிறா, மக்களோட நல்ல முறையெல்லாம் பேசுவான், பெருமையா நடக்கிறானே அவன்கிட்ட எல்லா வகை பெருமையும் இல்லை. பெருமையா நடந்து போறோம், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பெருமையான நடனம், எப்ப பார்த்தா ரோட்ல நடந்தா ஒரு மத்தவனை கணக்கெடுக்காத அமைப்புல ஒரு நட, அல்ல தான் தான் என்ற அப்படி நடை விளக்கிதானே. இந்த நடை உள்ளவர்கிட்ட நிச்சயமா என்ன செய்யும், எல்லா விதமான பெருமையான குணமும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமையாக நடக்காதே. மத்தல கிபரு ஃபஹ்ர் இதெல்லாம் பெருமை, இங்க மரஹன்ற அல்லாஹ் தான் சொல்றான், உள்ளத்துல பெரிய உயர்வு தன்மையோட நடக்கிறதா இருக்கு. இந்த மாதிரி நடந்தா உடம்பு உள்ளாவே பெருமை ஆகி அந்த ஆளு, அந்த ஆளு சின்ன படிப்புல பெருமை அடிப்பான், நான் எப்படி படிச்சு வந்தேன் பெருமை அடிப்பான். ஆனா அவன் பணிவா நடக்கிறோன்னா சில நாட்டை பணத்துல பெருமைக்கா, மத்தனோட சிரிச்சு பழகுவான், பணிவா போவான், நல்லா பேசுவான், இறக்கமா இருப்பான், ஆனா படிப்புல மட்டும் கொஞ்சம் பெருமையா இருப்பான். பெருமையா எப்ப பார்த்தா நிறைய பெருமை தான். அப்படி என்று இருக்கிற ஆள்கிட்ட நிச்சயமா என்ன செய்யும், எல்லா விதமான பெருமை குணங்களும் அவருடைய உள்ளத்துல இருக்கும். அதனாலதான் என்னது அல்ல, அவர் அவருடைய ஆடைகளும் அவருடைய இதுவும் கட்டும் கவர்ச்சியோட பெருமையான ஒரு நடையோட நடந்து போனவன் அல்ல உள்ளுக்கே எடுத்த காரணம் என்ன தெரியுமா, அவன் டோட்டல் பெருமைக்காரன் தான். பெருமை யாருக்கு சொந்தம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சொந்தம். அல்லாஹ் தஆலா சொன்ன வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமையாக பூமியில நடக்காதேன்னுட்டு, இப்படி பெருமையா நடக்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் சொல்லாம, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்புவது இல்லை. பெருமைக்காரர்களை அல்லாஹ் தஆலா முஹ்தால் என்றாலும் தன்னுடைய செயல்பாடுகள்ல பெருமை காட்டுறது, ஃபஹூர்னா பெருமை பேசுறவன், இப்படியானவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவன் பெருமையா நடக்கிறவன் பெருமை காரணம், பெருமையா நடக்கிறவன் பெருமை காரணத்துல சந்தேகம் கிடையாது, அவன் எல்லா விஷயத்தையும் பெருமை என்றும். அதான் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹான்றான். அது மாத்திரமல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இன்னொரு இடத்துல, இந்த மாதிரி பூமியில இப்படி நடக்கிறாங்களே அல்லாஹ் எப்படி சொல்ற, அதாவது வக்ஸிது ஃபீ மஷீக வஹுதுல் மின் சை சௌதிக, அந்த வசனத்தை தொடர்ந்து நினைக்கிறேன். அதாவது வக்ஸிது ஃபீ மஷீக, நடந்தா நியூட்ரல் நடுநிலையாக நடந்து, சிலவர் நட்டத்துல நடைய பார்த்தா இவரை விட்டு ஆள் இல்லைன்ற அளவுக்கு என்னது ஸ்பீடா நடப்பான், இன்னும் சிலவன் நடை பார்த்து பக்கத்துல யாருக்கும் போகல அந்த நடை, அவர் இப்படி இப்படி ஒரு வகையான பெருமை நடை ஆடி ஆடி என்னது நடைய பார்த்தால் ஆள் வார இஷ்டையில கொஞ்சம் என்னது பெரிய அளவுல பெரிய மாதிரிதான் வார ஆண்டு விழுங்கு. இந்த நடைகள் அல்லாவுக்கும் விருப்பம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றது அல்லாஹ் பெருமைக்காரர் விரும்புவது என்று சொல்லிட்டு சொல்றான், வக்ஸிது ஃபீ மஷி, நடக்க கூட நடுநிலையாக நடக்கும், பாஸ் வேகமும் இல்லை, அதாவது ஒரு நடு நியூட்ரலாக நடக்கும், அப்படி நடக்கும். குரலையும் கொஞ்சம் பணியா வச்சுக்கோங்க. அல்லாஹ் வஹ்துல் மின் சௌத்தி இன்ன அன்கரல் அஸ்வாதில சௌத்துல் ஹமீர், மோசமான குரலே முரண்பட்டு போகக்கூடிய மோசமான குரல் கழுதையின் குரல் அப்படின்னு. அப்ப இந்த செய்தி என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், குரல் குரல் என்றது தனித்தலைப்பா எடுக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் இங்க ரெண்டு சொல்றது மிக்கிதானே, ஒன்று பெருமை, அடுத்ததும் பெருமை குரல். லா தரப்போ அஸ்வாத்துக்கும் ஃபோக்கஸ் சௌத்தின் உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் சத்தம் விட்டு பேசிக்கொள்ள மாதிரி ரசூல்லாவோட உங்களால் குரலை உயர்த்த வேண்டாம். அன் தஹ்பத் அமாலு, உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம். எதுக்கு குரலை உயர்த்துறதுல, அந்த குரலை உயர்த்தத்தை யார் அவள் அறியணும், குரலை உயர்த்துறவன் பெருமை. அதான் விஷயம், யாராவது எல்லாத்துக்கும் சவுண்டை போட்டு பேசுறாங்க, சவுண்டால தான் மற்றவன் அடக்கிறது. வீட்டுக்குள்ளே நம்ம புள்ள ஒரு வார்த்தை பேசுறது எப்படி அடக்கும், ஒரு தான் சொல்லி செய்யா இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவோமா இல்லையா, அந்த வார்த்தை வந்து அர்த்தம் என்ன, சண்டையை கொஞ்சம் குறைச்சு கூட்டி இவர் பெரிய ஆள் நடத்த
இந்த சவுண்ட் கூடுற இத அல்லாஹ் வஹ்துல் மின் சவுதி உங்களோட குரல் என்ன செய்ய நீ வந்து குரல் அதனால அல்லாஹ் تعالی இந்த ஒவ்வொரு அந்த மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் சிங்கமோட மிருகங்களுக்கு அதுக்குரிய சவுண்ட கொடுத்து வச்சிருக்கான் சவுண்ட் கூடிய ஒரு பெருமை ஒன்று இருக்கு சவுண்ட் கூ ஒரு அதிகாரம் ஒன்று இருக்கு இந்த சவுண்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க தூக்குறீங்கன்னு சொன்னா உங்களோட கிபிரி உங்களோட அமல் அழிஞ்சிரலாம் அதா இருக்கு உங்களோட அமல்கள் அப்ப குரலுக்கு என்னதுக்கு அமல் அழிஞ்சி நம்ம யோசிக்கறாது சில சில உலகத்துல உள்ள சில சில அடையாளங்கள் அவருடைய உள்ளத்துல உள்ள முழுமையான வடிவத்துக்குரிய வடிவம் தான் வெளியே அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா வஹ்துல் மின் சவுதி இந்த மாதிரி என்ன செய்யுங்க குரலை நீங்க தாத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்றான் இதெல்லாம் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்ட பெருமையா நடக்கவானா அல்லாஹ் பெருமைக்காரர் விரும்புவது இல்லை என்றெல்லாம் சொல்லிட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஹுவ ஃபின்னார் இது புகாரில அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய செய்தி முதல் செய்தி மா அஸ்ஃபல மினல் கஅபை கரண்டைக்கு கீழே ஆடை போனால் அது நரகத்திலே என்றார் ரசூலுல்லாஹ் கஅபையில தாண்டி கரண்டைக்கு கீழே ஆடை போனால் அது நரகத்திலே அப்படினு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அடுத்து இரண்டாவது லா யந்துருல்லாஹு இல்லா மன் ஜர்ர இஸாரஹு பதர பெருமையாக தன் இசாரைக்கு அதாவது கரண்டைக்கு உள்ள ஆடையார் இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நேரெடுத்து பார்க்க மாட்டான் லா யந்துருல்லாஹு இலைஹி அல்லாஹ் பார்க்க மாட்டானா அப்ப விசாரணை ஒரு மாதிரி இதுக்கெல்லாம் அர்த்தம் உள்ளது அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்ற அவரை கருணை பார்வை கொண்டு பார்க்க மாட்டான்னு அர்த்தம் குர்ஆன்ல லா யுஸ்அலு அன் தம்பி இன்சும் வலா ஜான் நாளை மறுமையில் எந்த ஜின்னும் எந்த மனிதனும் தன் பாவம் பட்டு விசாரிக்கப்பட மாட்டான் அப்படின்னு யாரும் கேள்வி பதிலுன்னு அர்த்தம் இல்ல அது அர்த்தம் என்னன்னா விசாரிக்கப்பட மாட்டான்னு அங்க விசாரணைன்றது காட்சிக்கு தான் நடக்கும் எல்லாம் ப்ரூவோட தான் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு அங்க முடிவெடுக்கிறதெல்லாம் அந்த நாள் எல்லாம் அங்க என்ன செய்யும் செயல்பாட்டுல எல்லாம் காட்டப்படும் இங்க மூடுபட்டுரும் வாயில செஞ்சிடும் மூட்டுப்பட்டுரும்னு அர்த்தம் அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் கரண்டைக்கு கீழ் உடுத்தால் ஃபஹுவ ஃபின்னார் அது நரகத்திலே அப்படின்னு ரசூல் சொல்றாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க புகாரில வருது அதே போல பெருமையாக யார் கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்து செல்கின்றாரோ அவரே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி அதே போல இன்னொரு செய்தி வருது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி மூன்று பேர் லா யுக்கல்லிமுல்லாஹ் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமத்தி மர்மை நாளில் அல்லாஹ் தஆலா அவரோடு பேச மாட்டான் வலா யந்துரு இலைஹி அவர்களை பார்க்கவும் மாட்டான் வலா யுசக்கீஹிம் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அதாவது தஸ்கிய நல்லவர்கள் என்று அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் வலம் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு மூன்று பேர் அவங்க ஒன்று அல் முஸ்பில் கரண்டைக்கு கீழ் உடுப்பவர் கரண்டை கீழ் உடுப்பவர் வல் மன்னான் கொடுத்ததை சொல்லி காட்டுகின்றவர் வல் முன்ஃபிக் சில் அத்தபு பில் ஹெல்பில் காது பொய் சத்தியம் செய்து தனது சொத்துக்களை விட்டு விட்டு விட்டவர் பொய் சத்தியம் செய்து ஆவணம் செஞ்சவர் உண்மை சத்தியமும் பிசினஸ்ல செய்யக்கூடாது இஸ்லாத்துல படிச்ச நாங்கள் உண்மையாக கூட செய்யக்கூடாது பிசினஸ் சத்தியம் பண்ணக்கூடாது பொய் சத்தியம் செய்கின்றவர் என்னது நாளை மறுமையில் அல்லாஹ்வு தஆலா வியாபாரத்துக்காக செய்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க மாட்டான் இது ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி ஹுல்லத்தி துஜிபுஹு நஃப்ஸுஹு முரஜ்ஜலு ரஸுஹு யஹ்தாலு ஃபி மிஷ்யத்திஹி இத் ஹுசிப பிஹில் அர்த ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபிஹா யௌமல் கியாமா அதாவது முடிவாரி தன் அழகான ஆடையோட தன் அவர் சொல்றாரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா தன் உள்ளம் அவருக்கு பெருமிதத்தோட நடந்து சென்றார் ஒரு பூமிக்குள் விழுங்கப்பட்டார் மறுமை நாள் வரைக்கும் அதே நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வார்த்தனாக பார்க்கிறோம் இவைகள்லாம் ட்ரெஸ்ஸுக்கு வழங்கப்பட்ட தனி தீர்ப்பு நினைக்க கூடாது ட்ரெஸ்ஸுக்கு வழங்கப்பட்ட தனி தீர்ப்பு நினைக்க கூடாது அது பின்னால் செய்திகளை பாருங்க நீங்க இன்னொரு செய்தியை பாருங்க அதாவது ஒவ்வொரு ஒவ்வொன்றிலே ஒவ்வொரு வார்த்தை வருது சிலவங்களை கரண்டை என்று வருது கரண் இந்த கீழாடைன்னு வருது சிலவங்க பொது ஆடைன்னு வருது இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா கீழே இழுத்து செல்வதை பார்க்க மாட்டான் கீழே உடுப்பவரை நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் இது போன்ற விஷயங்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு செய்தியை பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்பி சாத்தை ஒரு மூமின்ற ஆடு கெண்டைக்கால் வரைக்கும் பிரிக்கணும் கெண்டைக்கால்னா முழங்கால் கரண்டைக்கு நடுவில் உள்ள கெண்டைக்கால் சதப்பதிக்கு தானே அந்த கால் வரைக்கும் இருக்கணும் கால் அப்படி எடுத்துக்கணும் முழங்கால் இதுவும் கெண்டைக்கால் எடுத்துக்கணும் இந்த பகுதி வரைக்கும் தான் செய்யணும் இருக்க வேண்டும் வலா ஹரஜ அலைஹி ஃபீமா பைனஹு வ பைனல் கஅபை அவருக்கு குற்றம் இல்லை அதுக்கும் கரண்டைக்கும் இடையில அதுக்கும் கரண்டைக்கும் இடையில குற்றம் இல்லை அதாவது கீழங்கமேலும் அந்த அளவுக்கு வர வச்சுக்கணும் ஏறும் மா கான அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஹுவ ஃபின்னார் அதுக்கு கீழே போனால் அது நரகத்திலே அதுக்கு கீழே போனால் அது நரகத்திலே அப்ப இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ இவ்வளவு செய்திகளும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால் கரண்டைக்கு கீழே உடுக்க கூடாது கரண்டைக்கு கீழே உடுக்க கூடாது என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லுது
ஆனாலும் இதுல இனிக்கு ஒரு இந்த ஒரு விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் இந்த கரண்டைக்கு கீழே உடுக்க கூடாதுன்னு விஷயத்துல நிறைய பொதுமக்கள் தெளிவோட தான் இருக்கிறாங்க. உடுக்கலாம இல்லை, சிலவங்க உடுக்கலாமோட கருத்து இருந்தா நம்ம மேல உடுத்தா என்ன ஒன்னும் வரப்போறது இல்லையே என்ற நோக்கத்தை என்ன செய்யறாங்க, மேலேயே உடுத்துக்கிறாங்க. ஆனால் கரண்டைக்கு உடுக்கிறத நம்ம ரெண்டா வழங்கிக்கணும். ஒன்று, நம்மளுக்கு தெரியாம நம்ம அறியாம நம்மளோட நோக்கங்கள் இல்லாம கீழே போறது. நம்மளோட நோக்கங்களோ நம்மளுக்கு தெரியாமலோ நம்ம அறியாமலோ நம்ம அதை பத்தி அலட்டாமலோ கீழே போற விஷயம் இல்லை. ரெண்டா, நம்மளோட நோக்கத்தோட நம்ம கரண்டைக்கு உடுக்கிறது, நம்மளோட டார்கெட்டோட நம்ம நினைச்சு மேலுக்கு எல்லாம் உடுக்கலாம் அப்படி கீழே அந்த மாதிரி ஒரு தடவை உடுக்கிறது, இது பெருமை. ரெண்டாவது செக்ஷனுக்கு நான் பின்ன உடுப்பேன் வம்புதனமா உடுக்கிறது, நம்ம உடுக்கலாம் அப்படின்னு கீழே உடுக்கிற சந்தேகம் இல்லாம பெருமை. மேலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது அவர் நினைக்கல அவர் எதிர்பார்க்கல, அது பெருமை இல்லை. ரசூலுல்லாஹி அது கூடாதுன்னு வராது. ரசூலுல்லாஹி மட்டும் அபூபக்கர் எல்லாம் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனது உடுப்புல அது எப்படி வார்த்தை வருதுன்னு சொன்னால், இன்ன இசாரி எஸ்தர்ஹி, என் உடுப்பு வந்து என்னது ஒரு சைடு வளைஞ்சு கீழே போகுது, கரண்டை கீழே போகுது. இல்ல அத்தகாக கவனமா இருந்தா மேலுக்கே இருந்தது, கவனமா இருந்தா செஞ்சிருது மேலுக்கே இருந்திருது. நீங்கள் அதை பெருமையாக செய்பவர்கள் அல்ல, பெருமையாக அதை நீங்கள் செய்பவர்கள் அல்ல. இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுது. கவனம் இல்லாம ஒரு ஆள் கீழே போச்சுன்னா அவர் பெருமைக்குரியவர் அல்ல. அதான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த செய்தியை கேட்கிறாங்க தானே ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே இப்படி நான் உடுத்தா கீழே போகுது அப்படின்னு கேட்கிறாங்க தானே, எதை வச்சு கேட்டிப்பாங்க இந்த செய்தியை? பெருமையாக உடுக்க கூடாது, பெருமை இல்லாமலும் உடுக்க கூடாதுன்னு அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கினதுனாலதான் அபூபக்கர் எல்லாம் அப்படி கேட்டாங்க. இல்ல கேட்பாங்களா? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பெருமையாகவும் கீழே உடுக்க கூடாது, பெருமை இல்லாமலும் உடுக்க கூடாது என்று கரண்டு ஹதீஸ் வச்சு அவர் விளங்கினதுனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே நான் ட்ரை பண்ணினாலே ஒழிய சில டைம் நான் செஞ்சுட்டு அதை கீழே போயிருது அப்படின்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நீங்க பெருமையா செய்வோர் அல்ல. இது அர்த்தம் எப்படி வழங்கணும்? பெருமை இல்லாமல் உடுக்கலாம் இந்த ஹதீஸ்ல எந்த செய்தியும் இல்லை. இந்த ஹதீஸ்ல உள்ள செய்தி என்னன்னா, கவனமற்ற நிலையில கீழே போறது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மாதிரி பிழை இல்லை. நம்ம கவனமற்ற நிலையில கீழே போறது, நம்ம உடுத்து கொண்டிருக்கிற டைம்ல என்னது நம்ம மிஸ் ஆகி போறது, இதுல என்னது பிழை இல்லை. நோக்கத்தோட செய்வது பிள்ளைங்க இல்லைன்னா நம்ம சொல்ல இந்த ஹதீச சொன்னதுலேருந்து அபூபக்கர் அல்லாஹ்வுல கரண்டைக்கு உடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹதீச சொல்ற நாள் இருந்தது கரண்டைக்கு அபூபக்கர் அல்லாஹ்வுல ரசூலுல்லா சரியா கொடுத்தாங்க தானே இவர் பெருமையா செய்பவர் அல்லேன்னு. இது அப்படித்தான் இந்த ஹதீச வழங்கணும். இடத்துக்கு இந்த செய்தியை பாருங்க, அம்ரு என்ற நபித்தோட, இது முஸ்லிம் தஹபத்துல வரக்கூடிய செய்தி, அம்ரு என்ற நபித்தோட போய் கட்டிக்கிறார் ரசூலா. அவர் பின்கால விரைஞ்சு வந்து யா அம்ரு அம்ரு என்று முன்னெட்டி ரோமத்தை எப்படி பிடிக்கிறார் ரசூலா பிடிச்சு சொல்றாங்க. அதாவது அத இந்த அம்ரே உங்களோட கரண்டைக்கு மேல ஆடை உயர்த்துங்கன்றான், கரண்டை கீழே ஆடை இது கரண்டைக்கு மேல உயர்த்துங்கன்றான். மோதா சொல்றான் அல்லாஹ்வுமின் அல்லாஹ்வும் அபுதுக்கு வகுன அபுது, அல்லாஹ்வோட அடிமை அடிமையுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்ரே கரண்டைக்கு மேல அடிச்சீங்க உயர்த்துங்க அவங்களோட ட்ரெஸ் என்று. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஜ்ரும் ஹம்சு சாக்கை, என் கால் வந்து கொஞ்சம் மெலிஞ்சிக்குது, கீழே காலி தானே அந்த கெண்டைக்கு கீழே உள்ள பகுதி மெலிஞ்சிருக்கு, சின்னது, அது போலியோ வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலவரி, அதனால நான் மறைச்சி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா பெருமையும் இல்லை, நியாயமான காரணமும் இல்லை. அப்படித்தானே, பெருமையும் இல்லை, நியாயமான ஒரு ரீசனும் சொல்றாரு, நான் மறைச்சிருக்கா காரணம் சொல்றாங்க. யா அம்ரு அம்ரே இன்னல்லாஹ ஹலக குல்ல ஷைஇன் ஃபஹ்ஸன ஹல்கஹு, அல்லாஹ் படைச்சு எல்லாவற்றையும் அழகாக தான் படைத்திருக்கிறான், இந்த குறையெல்லாம் பிரச்சனையே இல்லை. கரண்டைக்கு மேல எடுங்க, கரண்டைக்கு மேல தூக்குங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க, கரண்டைக்கு மேல விடுங்க, கெண்டைக்கு வரை உயர்த்துங்க. அவர் அளந்து கொடுக்குறாரு ரசூலுல்லாஹி, இல்ல நீங்க உடுத்தே ஆகணும்டா, கரண்டையோட நீ படிங்க, கெண்டைக்கு வரைக்கும் சரி தூக்கி அளவை சொல்லிட்டு சொல்றாங்க, உடுத்தே ஆகணும்டா, என்னது கெண்டையோட நீ படிக்கங்க. ஃபலா ஹக்கலின் கபைனு மினிச்சா, அதுக்கு பின்னால கரண்டைக்கு எந்த விதமான ஹக்கும் இல்லை. கீழாடை விஷயத்துல, கீழாடை விஷயத்துல கிரண்டைக்கு எந்த விதமான ஹக்கும் இல்லை. இந்த செய்தியை அதை காட்டுவோம், நியாயமான பெரிய ரீசன் உண்டு இல்லை, அவர் சொல்றதுக்கு ஒரு நியாயமான ரீசனிங்க. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அனுமதி கொடுக்கறது என்ன காரணம்ன்றா, அவர் கீழே உடுக்கிறதுனால அவருக்கு பெருமை கிருமை எல்லாம் இல்லை. இது பெருமை உள்ளவங்களுக்கு ஒப்பான ஒரு செயல், அதான் விஷயம். உடுக்கிறவங்க எல்லாத்தையும் பெருமைக்குமென்னு சொல்ல இயலாது, கரண்டைக்கு உடுக்கிறவங்க எல்லாத்தையும் பெருமைக்குமென்னு சொல்ல இயலாது. ஆனா கரண்டைக்கு எல்லாம் இழுத்துக்கண்டு போட்டுக்கன்னு போனாங்களே, அவர்கள்லாம் பெருமையா கொடுக்கிறவனுக்கு ஒப்பாக கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின், ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்து நின்றா அவர் அதான் சார்ந்தவராயிருப்பாங்க.
பெருமையா ஒருத்தவன் ஒரு டிரஸ் ஒன்று இருக்கிறான், பெருமையா உடுக்கிறான், மெத்தட்ல உடுக்கிறான், அது கொப்பா நாங்க இருந்தோம்னா எங்களுக்கு அது விருப்பம் இருக்கு. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, கரண்டிக்கு கீழ் பெருமையை உடுக்க கூடாதுன்னா கரண்டிக்கு மேல பெருமையை உடுக்கலாமா? கரண்டிக்கு மேல பெருமையை உடுக்க கூடாது, கரண்டிக்கு கீழே பெருமையை உடுக்க கூடாது. அப்ப என்ன கீழே பெருமையை உடுக்க கூடாதுன்னு அதிசயம் வரணும். பெருமையாக உடுப்பே உடுக்க வேண்டாம்னா முடிஞ்சது. கரண்டிக்கு கீழ் பெருமையா உடுக்க வேண்டும் என்ற கருத்து வராது. மேலுக்கும் தான் பெருமையா உடுக்க வந்து சாபி வந்தாரு. அந்த ஒரு ரசூலா கிட்ட வந்து சொன்னாரு, என்ன நீதியா நடந்து அவர் கரண்டிக்கு மேல உடுத்திருந்தாரு, பெருமை இருந்துச்சு, பிரயோஜனம் இல்லை. மேல உடுத்து, மேல உடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, கீழே உடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, பெருமை இருந்துச்சுன்னு சொன்னார். அவர் கீழே உடுக்கிறதுல ஒரு பெருமை இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணுமென்று பெருமையாக இழுத்து சென்றவர் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க. மத்த பூமிகளுக்கு கொடுக்க வாடான்றான். ரெண்டு விஷயம் விளங்கிதா? அதுல இருக்கிற விஷயம் ரெண்டு. ஒன்று, கரண்டையை கீழே பெருமையாக கொடுக்கிறது கூடாது, அதனால நாளை மறுபடியும் நல்லா பார்க்கவே மாட்டான். அதோட பொதுவான ஒரு சட்டத்தை சொல்றாங்க, சொன்னா கரண்டைக்கு உடுக்கவே கூடாது, கரண்டைக்குல உடுக்கவே கூடாது சட்டம் சொல்றாங்க. பெருமை என்ற ஹதீஸுக்கு இது வந்து ஜோயிட்டாக நம்ம விளங்கியதா இந்த ஹதீஸை வச்சா, அம்ரு என்ற நபித்தோட ஹதீஸை வச்சா. இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, ஆண்கள் விஷயத்துல ஒரு ஆடை விஷயமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆண்கள் ஆடை விஷயமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் எப்படி வருதுன்னா, நபி அவர்கள் ஆண்களுடைய ஆடை விஷயத்தை சொன்ன பொழுது, ஆண்களுடைய ஆடை விஷயத்தை சொன்ன பொழுது இப்படி வருது, நான் கேட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, ஃபமா பாலுன் நிசா, பெண்கள் என்ன செய்யறது, பெண்கள் என்ன செய்யறது அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்ற, துர்ரீஹி ஷிப்ரன், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு முளம் இழுத்துக்கங்க அப்படின்றாங்க. இதன் தன் கசிப்பு அக்குதாவும் ஒண்ணு, அப்படி இழுத்தமெண்டா அவன் பாதங்கள் வழங்கும், கிரண்டை வழங்கும், கிரண்டை கால் வழங்கும் சொல்லல, என்ன வழங்கும், பாதம் வழங்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன செய்யட்டும், நீங்க நீட்டிக்கங்க, அது ஒரு முளத்துக்கு, ஒரு முளம் அளவுக்கு நீட்டிக்கங்க, அதுக்கு மேல நீட்டவானா அப்படின்னு ரசூல் பாதம் வழங்குமா, பாதத்தை நீங்க மறைச்சாகணும், அதான் அர்த்தம், அது பாதத்தை நீங்க மறைச்சாகணும் என்றதுக்காக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்படி ஒரு முளம், ஒரு சாணியிலா பாதம் விளங்குமா, ஒரு முளத்தை இழுங்க, அதுக்கு மேல என்ன செய்வான், கூட்டவானு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப ஆண்கள விஷயத்தை ரசூலுல்லாஹி என்ன சொல்லிப்பாங்க, ஆண்கள விஷயத்தை சொன்ன பொழுதுதான் என்னது, உம்மு ஸல்மா அவர்களை கேட்கிறாங்க, ஆண்கள விஷயத்தை என்ன சொல்லிப்பாங்க என்று பார்த்தோம்னா, ஆண்கள விஷயத்தை ரசூலுல்லாஹி கால் சம்பந்தமா சொன்னது ரெண்டே ரெண்டு செய்தி தான். என்ன ரெண்டு செய்தி, ஹதீஸுகள்ல சஹியான செய்தி, முழங்கால் வரைக்கும் தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் அவுரத்து என்ற செய்திகள் எல்லாம் பலகீனமான செய்திகள், பலகீனமான தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் அவுரத்து என்ற செய்திகள் எல்லாம் பலகீனமான செய்திகள். ஆண்களுடைய அவுரத்து என்ன, அது இன்னொரு தலைப்பு முழங்கிட்டா, ஆனா என்னது அதெல்லாம் பலகீனமான செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஆடை சம்பந்தமா ஆண்கிட்ட பேசிக்கிட்டா ரெண்டு, மூணு கரண்டைகள் உடுக்க வானது, ரெண்டாவது மூமின்களுடைய ஆடை கெண்டை வரைக்கும், மூமின்களுடைய ஆடை கெண்டை வரைக்கும். ஆண்களுடைய ஆடை கெண்டை வரைக்கும் உம்மு ஸல்மா கேட்டிக்க மாட்டா, மூமின்களுடைய ஆடை கெண்டை வரைக்கும் சொன்னாதானே. அப்ப டக்குன்னு ரசூல் ரசூலா சொல்லியிருக்கோம், இல்லாட்டி வேற மாதிரி கேட்க இயலாது. அப்ப மூமின்கள் ஆடை கெண்டை வரைக்கும் சொன்னோடனே அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா பெண்கள் என்ன செய்யறது, மூமின்கள் ஆடையான பெண்களை கெண்டை வரைக்கும் உடுக்கிற மாதிரி கேள்வி. அப்படியா ரசூலா பெண்கள் ஒரு சாணி எடுத்துக்கிறாங்க பண்ற, அப்ப அவர் சொல்ற ஒரு சாணி எடுத்தா பாதம் வழங்கும் பண்றா, ஒரு சாணி எடுத்து நீ பாருங்க கண்டையில இருந்து சரியா கரண்டையில வந்து நிற்கும், இங்க இது இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னா சரியா என்ன செய்யும், பாதம் இப்படிங்கன்னா கரண்டையில வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். அப்ப அவர் சிகிக்கிறார் பாதம் விளங்கும், கதம் என்றது கரண்டை கீழே உள்ளது, பாதம் விளங்கும் என்ற. அப்படியா ஒரு முளம் இழுங்கன்றான், முளம் இழுத்தா இங்கிருந்து ஒரு முளத்தை இழுத்தம்னு சொன்னா பாதம் எல்லாம் மூடி கொஞ்சம் உடுப்பு மீங்கி விளங்கிறார், பாதம் எல்லாம் மூடி என்ன செய்யும், உடுப்பு உள்ள வாங்கிட்டாரு, அதுக்கு மேல அவர்கள் கூட்ட வேண்டாம். இந்த பெண்கள்லையும் புடவைய பின்னால தூக்கிட்டு போற அளவுக்கு பெரிய ராணிமாரலாம் ஆயிப்பாங்க, பின்னால வேலைக்காரிகள் என்ன செய்வாங்க, உள்ளுபட்டு இப்படி வந்து புடவை பின்னால செய்வாங்க, வேலைக்காரிகளாம் குடிச்சுக்கொண்டு வருவாங்க, அதுக்கு மேல கூட்ட வேணான்ற சுத்தலாம் சொல்றான். பெண்கள் வந்து மறைக்கிற நோக்கத்துக்காக மட்டும் என்ன செய்யட்டும், அவ்வளவு செய்யட்டும், அதுக்காக என்ன செய்ய வேணாம். அப்ப அதுல ரசூலா கண்டிப்பா தான் கூட்டப்படாதுல, அங்கே நீ என்ன பார்க்கணும் தெரியுமா, அதுதான் நான் ஆம்பளுக்கு பெருமைக்கு தானே சொன்னது, விளக்கம் சொல்லிக்கலாம் தானே ரசூலாங்களுக்கு கேட்ட உடனே இல்ல, அது வந்து பெருமைக்கு தான் சொன்னது, மறைக்கிற நோக்கம் நீங்க எவ்வளவு என்ன செய்ய மறைங்கன்னு சொல்லிக்கலாம், பெருமையோ பெருமையிலோ உடுக்க கூடாதுனாலதான் முஸ்லமா அந்த கேள்வியை கேட்டான். பெருமை இல்லாம உடுக்கலாம்னு ஒரு கருத்து அதுல இருந்தா மறைக்கலாம்ன்றது எப்பயோ வந்துருமே உள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூடாதுன்னு சொல்றது அடிமட்டமா கூடாதுன்னு சொல்றதுனாலதான் கேட்கிறாங்க. ஒரு சாணன்ற சொல்லாம மெதுவா குறைச்சதை சொல்றாங்க, அதை பாதம் விளங்கு அப்படியே அவர் மூலம் அதுக்கு மேல கூட்ட வேண்டாம், அதுக்கு மேல கூட்ட வேண்டாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. இவன் என்னத்தை காட்டி சொல்லுவாங்க,
பெருமையோ பெருமை இல்லையோ கரண்டைக்கு உடுக்க கூடாது. இல்லைன்னா பெண்கள் அந்தந்த கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லாம தெளிவாக காட்டும். அப்ப நாங்க என்ன விரும்பணும் என்று சொன்னால், கரண்டைக்கு கீழே உடுப்பது பெருமைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. தெளிவா சொல்ற டைம்ல நேரடியா வார விஷயத்தை விளங்குறதுக்கு நம்ம ஈஸியா விளங்கிடலாம். எதுக்காக நம்ம மாத்து விளக்கம் சொல்லணும்னா தான் ஒரு பக்கம் பக்கம் மட்டும் போகும் உங்களுக்கு வணங்கிட்டா பத்து அவர் மட்டும் போகும். ஹதீஸ்ல உள்ளத்தை செய்யறதுக்கு நீங்க வாரம் பார்ப்போம், அந்த நிமிஷமும் விளங்கும். கரண்டைகள் உடுக்க கூடாது, அதை கேட்டோடனே உங்களுக்கு நடைமுறைப்படுத்தேன். இல்ல உடுக்கலாம இடத்துக்கு நீங்க வரணும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு போகணும் விளங்கானே, ஒரு ரெண்டு அவருக்கு பேசணும், அப்பதான் உடுக்கலாம இடத்துக்கு உங்களுக்கு வரலாம். எந்த செய்தியிலே அப்படித்தான். அப்ப கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. இது பெருமைக்குரிய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிக்கிறாங்க. அதனால இங்க நாங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ரெண்டுமா, ஒன்று கரண்டைக்கு கீழ் உடுக்கின்ற அந்த இழுத்துக்கொண்டு போற ஒரு வளமை ஒரு சமூகத்துல இருக்குது. அந்த வளமையை ரசூலுல்லாஹி கண்டிச்சு அந்த மாதிரி பெருமையா இழுத்துட்டு போறவங்க அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்றுதான் அந்த ஹதீஸ் எல்லாம் குறிக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, பொதுவான ஒரு தடை விதிக்கிறாங்க. எது? கரண்டைக்கு உடுக்க கூடாது, கரண்டைக்கில உடுக்க கூடாது. இது எப்படி என்று சொன்னால், மற்றவங்களுக்கு வணக்கத்துக்காக எழுப்பி நிற்கிற ஒரு வளமை உள்ள சமூகத்துல ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, நீங்க எதுக்கு எழுப்பி நிற்க கூடாது அளவுக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்ய சட்டத்தை போட்டார். ஏன்னா அங்க போகக்கூடாது, அங்க போறது கூடாது. சுஜூது செய்யறதா ரசூலுல்லாஹ், கணவன் வந்து கணவனுக்கு மனைவி சுஜூது செய்யணும் என்ற ஓர்டர் போடத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ற அப்படி ஏறதாங்க, அதான் சொல்லியிருப்பேன் நான், யாருக்கும் யாரும் சுஜூது செய்யக்கூடாதுன்னு வைக்கணும் அதை இல்லைன்னு சொல்றேன். மரியாதைக்கான ஒரு சுஜூத் இருந்துச்சு முந்தி காலத்துல, யூசுப் அலை இஸ்லாம் இன்னும் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவட தந்தைக்கும் தாய்க்கும் சுஜூத் செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லாது. சுஜூத் அவர்கள் அதாவது கீழே விழுந்தார், சுஜூத்ல விழுந்தார்கள் வருது. இப்போ மரியாதைக்கான ஒரு சுஜூத் இருந்துச்சு, ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை இந்த சுஜூத் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. எங்க கொண்டு போய் சேர்க்கும், வணக்கத்துல கொண்டு போய் சிறுக்குக்கு வழியாக அமையும் என்று தடுக்கிறாங்க. அது போலதான் கரண்டைக்கில உடுக்க கூடாது, பெருமையான ஒரு சமுதாயம் உடுக்கிற வழி மூமின்களுக்கு சொன்னா நீ உடுக்க கூடாது. மூமின்களுக்கு என்னது உடுக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறதை பார்க்கிறோம். இல்லையா இந்த அம்ரு என்ன நபித்தோடர் வந்து நியாயமான ஒரு காரணம் சொல்றாரு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கல. மனிதனோட அடிப்படையில் தெரியாம நம்மளுக்கு கரண்டைக்குள்ள போயிடு, திடீர்னு உடுப்பை எடுத்துட்டு வரப்போ நம்ம கரண்டைக்குள்ள போயிடும். இவைகள்லாம் என்னது தடையில, பெண்களாக இருந்தாலும் பாதத்தை மறைக்கிற அளவுக்கு தான் உடுப்பை கூட்டணும், அகங்களை கூட்டக்கூடாதுன்னு ரசூலா சொன்னா. பாதத்தை மறைக்கிற அளவுக்கு உடுப்பை கூட்டிக்கலாம், அகங்களை கூட்டக்கூடாது. இது வந்து இவர் பெரும்பாவமாக கொடுத்தது வந்து 55வது பெரும்பாவமாக இந்த கரண்டைக்கு கீழ் பெருமையாக கொடுத்துல கொண்டு வந்திருக்கிறார். காரணம் அந்த மாதிரி நம்ம மறுத்து மறுத்து நம்ம உடுக்கிறதுனால இப்படி ஒரு பெருமை தான் அது. ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்குன்னு சொல்லுங்க, கரண்டை கீழே உடுக்கக்கூடாதுன்னு சரியான ஹதீஸ் இருக்குன்னு சொன்னாலும் உடுப்ப மட்டும்தான் இல்லை, பெருமையில ஹதீஸ் நம்ம ஹதீஸ் இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம உடுப்ப மட்டும்தான் நிற்கிறது, வேற வழக்கம் அப்படி பண்ணி இருக்கிறது பெருதான். ஆனால் இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இப்போ நம்ம ஆளைய குறை சொல்ற அளவுக்கு இன்றைக்கு உள்ள கருத்து அல்ல இது. கரண்டைக்கில் உடுக்கலாம்ன்ற அம்சம் அறிஞர்கள் இமாம் ஷவுகானி உடுக்கலாம்னு கருத்தை எழுதிக்கிறாரு, அதே போல இமாம் நவவி உடுக்கலாம்னு கருத்தை எழுதிக்கிறார். இன்னும் உள்ள முன் சென்ற அறிஞர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கரண்டைக்கில் உடுக்கலாம்னு கருத்தை எழுதிக்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு புதுசா யாரோ சொல்லி அவரை விமர்சிக்கிற மாதிரி நம்ம இங்கே நம்ம கொண்டு போகக்கூடாது. மார்க்கரிதே இது ஒரு இஜித்திகாரம், அன்று தொடக்க இன்று வரைக்கும் ஏன் பட்டாடையை பத்தியே சாராயத்தை ஹலால் என்று சொல்லி கருத்து விற்கிறது, பிசினஸுக்கு ஹலால் என்று சொல்லி நினைச்சவங்களும் விற்கிறாங்க மார்க்கத்தில். இந்த வகையான அதை சில சில வட்டிகள் அவங்களுக்கு தெரியாம பட்டி ஹலால் நினைச்சவங்க விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னது நம்ம குறை சொல்றதுக்குரிய தலைப்பும் அல்ல. நடைமுறைப்படுத்துறவங்க என்ன செய்யணும்னா, நம்ம எது ஹக்குன்னு தேட பார்க்கணும், அதான் அங்க முக்கியம். அதை தேடி நம்ம நடைமுறைப்படுத்துக்கான முயற்சி என்னுடைய இதுல வந்து என்னது நம்ம வந்து இந்த மார்க்கம் என்ற சிந்தனை தான் நம்ம தலைவர் கூடுதலா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமைன்றதை சொல்லிக்கிறாங்க. ஆனா இது அறிஞர்களுக்கு மத்தியில் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் என்னது கருத்து முரண்பாடுகள் உள்ள ஒரு சப்ஜெக்டும் தான். இதுல வந்து கூடாது என்கின்ற அம்சம் தான் சரியானது. இமாம் ஜஹபியும் இந்த கருத்து தான் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்றா, தலைவர் இப்படி போட்டிருந்தாலும் சேரு ஆளாமை நுபலாண்ட நூல்ல வந்த நூல்லையே அவர் சொல்றாரு, சில சில நல்ல அறிஞர்கள்ட்ட வந்து நம்ம கரண்டை கீழே உடுக்க கூடாது என்று சொன்னால் அவர் வந்து அந்த பெருமையால உடுக்க கூடாது என்று சொல்லித்தான் எனக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இமாம் ஜஹபியே சேரு ஆளாமை நுபலாள சொல்றாரு, ஆனால் அவர் இதை புரிஞ்சுக்கிறாங்க இல்ல என்று சொல்லி அது அங்கலாய்ப்பு தோரணையில் அவர் என்ன செய்யறாரு, சில விஷயங்களை சொல்றாரு. அப்ப அவர் கூடான கருத்தான செய்யறாரு இருக்கிறார். ஆனா உடுப்பது பெருமை, அது பெருமையா கொடுக்கறது பெரும்பாவை மட்டும் சிட்டு போடுறதுக்காக என்ன செய்யறாரு தலைமை அந்த அமைப்புல போட்டிருக்கிறார். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதுல பெரும்பாவத்துல இவர் வந்து அடுத்ததாக கொண்டு வந்திருக்கிறது 56வது பெரும்பாவம். ஆனால் இந்த இன்றைக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் ஒரு நீண்ட தலைப்பாக மாறும். என்றால் லுகுசுல் ஹரீர் வதஹபுல் ரிஜால், பட்டாடையும் தங்கம், ஆண்கள் பட்டாடையும் தங்கம் மனிதர் என்ற தலைப்பு பெரும்பாவம் என்ற அடிப்படையில் கொண்டிருக்கிறார். அது 56வது பெரும்பாவம். 57 அதை நான் அடுத்த வரவேற்கிறேன். 57வது பெரும்பாவத்தை மட்டும்
சொல்லி முடிச்சுக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால் 57 பெரும்பாவம் வந்து எங்களை நான் இந்த காலத்துல இல்லாத ஒரு அம்சம் பிற்காலத்துல வரலாம். இபாகுல் அப் ஒரு அடிமை வந்து தப்பி ஓடுது, ஒரு அடிமை வந்து தப்பி ஓடுது, பிறண்டு ஓடுது. ஒரு அடிமை தப்பி ஓடுது பெரும்பாவம் என்று சொல்றது முஸ்லீமுக்கு தான் பொருத்தம். எப்படி முஸ்லீம் பொருத்தம்னா யுத்த காலத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்து எப்படி அந்நியர்கள் முஸ்லீம்களை இது கைது செஞ்சு அடிமையாக்குவாங்களோ அது போல முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, கைது செஞ்சு அடிமையாக கொண்டு வருவாங்க. அவர் வந்தது என்னதுக்கு, வெற்றி பெற்றிருந்தா முஸ்லீம்கள் என்ன செஞ்சுப்பாரு, ரெண்டுல ஒன்று பார்த்திருப்பாரு. ஆனால் வெற்றி பெறல, அடிமையா கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு கொண்டா அவங்களை வீட்டுல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வேலை வாங்குவாங்க. வேலை வாங்கினது இஸ்லாமிய சமுதாயத்தில் நடவடிக்கைகளையும் எஜமான நடவடிக்கைகளையும் பார்த்து இஸ்லாத்துக்கு வருவாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவர் என்ன செய்வாங்க தெரியுமா, தப்பி ஓடிடுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவரும் மெதுவா அப்படியே தப்பி ஓடிடுவாங்க. தப்பி ஓடுறது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அடிமையா இருக்கிற முஸ்லீம்களுக்கு அட்வைஸா சொல்றாங்க. அடிமையா இருக்கிற முஸ்லீம்களுக்கு அட்வைஸா சொல்றாங்க. இங்களே எஜமானர்களுக்கு இஸ்லாம் சொல்லுது அடிமை விடுதலை, அடிமை விடுதலை, அடிமை விடுதலை. என்னது எஜமானர்களுக்கு கடுமையா இஸ்லாம் என்ன செய்து ஆர்வம் விட்டுதலை, அடிமை விடுதலை இவ்வளவு நன்மை, இப்படி செஞ்சா இவ்வளவு அடிமை விடுதலை செய்ய என்றெல்லாம் சொல்லுது. அடிமையா இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு சொல்லு தப்பி ஓடக்கூடாது. உனக்கு அல்லா ஒரு ரிலீஸ தனவரைக்கும் என்ன செய்யணும் இல்ல இருக்க, ஏன்னா நீ இஸ்லாத்துக்கு எதிராக வந்ததானே, இஸ்லாத்துக்கு எதிராக வந்து யுத்தம் செஞ்சு வந்த நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படி வாரவங்க. இந்த கைது செஞ்சா முஸ்லீம் ஆகிட்டேன், விடுதல முஸ்லீம் ஆகணும்னே விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சட்டம் போட்டிருந்தா வாரவங்க நல்ல விட்டுனே கைது இஸ்லாத்துக்கு வந்தாச்சு விடுதல் தானே. கடைசியில கைதிகளே இல்லாம போய் இஸ்லாமிய சமுதாயத்துல என்ன கைதிகள் இல்லையே, வந்த அடுத்த செகண்ட் லாயிலா இல்லாம முஸ்லான்வாங்க. அந்த ரூட்டே அமைக்க கூடாது. இவனாக இருந்து இவனாக பார்த்து விளங்கி இஸ்லாத்தை ஏத்துக்கலாம். ஏத்துக்கொண்டால் அவர் அடிமையத்தை இருப்பாரு. எப்ப அந்த எஜமானர் விடுதலை செய்ய நினைக்கிறார் அல்லது விடுதலைக்கான ஒரு கட்டங்கள் வருதோ, நபித்தோடர் அது கூட இருந்தாங்க. நபித்தோடர் நாங்க நினைக்கிறோம் நம்ம இருந்தா நம்ம விடுதலை செஞ்சிருவோம். இன்றைக்குள்ள வேலை பழுவுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம் இருந்தா விடுதலே நடக்காது. விளங்கினா வேலைக்காரி சம்பளம் 5000 கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு வாங்குற வேலை, விளங்கினானே சாதாரண ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டு வாங்குற வேலைகள் போன்ற சட்டங்கள் அப்படி அடிமை இருந்தா விடுதலையா செய்வோம். அப்ப இந்த அடிமை விடுதலைக்கு நன்மை சொல்லுது. அதே நேரத்துல அந்த அடிமையை பொறுத்த வரைக்கும் ஐயுமா அப்துதீன் எந்த அடியானாக இருந்தாலும் சரி அப்ப தப்பி ஓடினால் பக்கத்து பரி அத்மின் ஹுசிம்மா அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பில் அல்லாஹு தாலா அவனுக்கு அந்த செக்யூரிட்டிகள் கொடுப்பானே அவனோட அதுலேருந்து அவன் நீங்கிக்கொண்டான். அல்லாவுடைய ரஹமத்து அது இதெல்லாம் அல்லாவோட பொறுப்புலேருந்து அவன் நீங்கிட்டான். நீங்கிட்டானா இனி அவன் என்னது அல்லாவுடைய நேச பார்வையிலேருந்து அவன் நீங்கிட்டான்னு அர்த்தம். அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து அவன் நீங்கி விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று இது அபக்கல் அப்து இதா அபக்கல் அப்து லம் துக்பல் லஹு ஸலாத்து தப்பி ஓடி அடிமை ஓடி எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு. இப்போ இதை வந்து நம்ம சேர்த்து வழங்கணும். வெறுமனே அடிமையோட சொல்ல மட்டும் வச்சு வழங்கி கணிக்கக்கூடாது. யுத்த காலம் கைது செய்யப்படுறது, எனது கைது செய்யப்படுற நேரத்துல அவர் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தது, அவர் ஜெயில வைக்க வேண்டியவர் இஸ்லாம் வீட்டில் வச்சுக்கிறது, வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து கட்டிக்கிறது, வேலையை வாங்கிட்டு சாப்பாடு கொடுத்து கட்டிக்கிறது, ரிலீஸுக்கான ஒரு ரூட்டா லாயிலா முஸ்லிம் அவர் பயன்படுத்தக்கூடாது. அவர் அப்படியே இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல வழியை ஆக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்யணும் நல்ல இஸ்லாம் அதே அல்லாம கைதிகளுக்கு குருவான் என்ன சொல்லுது உங்கள் அடி நல்ல அடிமை ஆண்களுக்கும் நல்ல அடிமை பெண்களுக்கும் திருமணம் முடிச்சு வைங்கிறதெல்லாம் என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. அதே போல ஆண் நானா தம்பியை பிரிக்காம வேலை வாங்கணும் இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் கைதிகளுக்கு உலகத்துல இருந்த ஜெனிவான இல்லாத சட்டமான இஸ்லாம் செய்து போட்டுதான் இருக்குது இல்லாம இல்ல. ஆனால் தப்பியோடுகின்ற அடிமை என்னது பெரும்பாவத்துக்குரியவன் இஸ்லாம் சொல்லுது. இந்த பெரும்பாவத்தை என்ன செய்யறாங்கன்னா 57 பெரும்பாவமா சேர்த்திக்கிறாரு. இதை நான் அவசரமா சொன்ன காரணம் ஒரு சின்ன ஒரு அம்சம் என்றதுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 56 பெரும்பாவமான ஆண்கள் பட்டாடையோ தங்கமோ அணிதல் என்கின்ற தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முழங்கால் இதை எப்படி அளக்குறது ரசூலா ஆண்கள் விஷயத்தில் சொன்னதை சொன்ன போது என்ன முழங்காலிக்கு கொடுக்கணும் சொல்லுவாங்க கூடாதுன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. அப்ப பெண்கள் என்ன செய்யறது அப்போ
இவ்வளவு ஓட நிப்பட்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல பேத்தா உம்மு சலமா கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு நிப்பட்ட முழங்காவோட நிப்பட்டுங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. அப்ப அந்த ஹதீஸுக்கு சொல்ற விளக்கம் பொருத்தமா படுங்க. அடுத்ததா மத்த எல்லாரையும் பொதுவான விளக்கம் என்னன்னு சொன்னால், கரண்டைக்கீழ உடுக்க கூடாது ஹதீஸ் வருது, கரண்டைக்கீழ பெருமையா உடுக்க கூடாது ஹதீஸ் வருது. எனவே கரண்டைக்கீழ உடுக்க கூடாது ஹதீஸ பெருமையாக உடுக்க கூடாதுன்னு சேர்த்து தானே செய்யணும் விளங்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, எல்லாமே அப்படி விளங்க இயலாது. சில செய்தி வட்டியை பன்மடங்காக உண்ணாதீர்கள் குர்ஆன்ல வரும். அப்ப ஒரு மடங்கா உண்ணலாம்னு வழங்கப்படாது, வட்டி என்றா பன்மடங்கா ஆகும் அர்த்தம். அதான் அர்த்தம். பள்ளிகளில் நீங்கள் ஏத்துக்காக இருக்கின்ற நிலையில் மனைவியோடு எனது சேர வேண்டாம்னு இஸ்லாம் சொல்லுது. இது நம்ம தெளிவா சொல்றோம்னா, அப்ப பள்ளியில தான் சேரக்கூடாது, பள்ளிகளில் சேர வேண்டாம் தானே. அப்ப வீட்டுக்கு வந்து எனது அந்த குடும்ப வாழ்க்கையில் விட்டு மறுபடியும் பள்ளிக்கு போலாம்னு அர்த்தம் வழங்க கூடாது. பள்ளியில தான் கூட இருப்பார் ஏத்துக்கா உள்ளவர். வெளியே வருவார், அவரு வெளியே வருவார், வெளியே போவாரு, ஆனா பள்ளியில தான் கூட இருப்பார். தான் பள்ளி இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு, மூணாவது வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல வந்து, உங்கள் அதாவது வல்லா உங்கள் மடியிலே வளர்ந்த குழந்தைகள் அவங்கள திருமணம் நீங்க செய்யாதீங்க. மடியில வளர்ந்த குழந்தைன்னா பெண் பிள்ளை நீங்க எடுத்து வளர்ந்துருப்பீங்க, அவங்கள திருமணம் எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? மடியில வளர்ந்த குழந்தைகள் என்று சொன்னா தொட்டி இல்லைன்னா ஓகேயா திருமணம் முடிக்கலாம். அது அப்படி மடிதான் பெரும்பாடு நினைக்கிறாங்க. எது பெரும் ஒன்றின தாக்கம் எதோட இருக்குதோ அதை சேர்த்து எல்லாம் யூஸ் பண்ணும். அதை விட தெளிவா சொல்றா குர்ஆன்ல வருது அப்படின்னா, உங்கள் அடிமை பெண்களை அவர்கள் கற்பை விரும்பினால் அவர்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். உங்கள் அடிமை பெண்களை அவர்கள் கற்பை விரும்பினால் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். விரும்பாட்டி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம் வழங்கக்கூடாது. பெண்கள் கற்பை விரும்புவார்கள் அப்படிதான் அந்த வசனம் என்ன? கற்பை விரும்பினால் அல்லாஹ் தஆலா சொல்றது பெண்கள் கற்பை மாறி விடக்கூடாது. கற்பை விரும்பினால் விரும்பாவிட்டால் ரெண்டு நிலை இருக்கிறது. அதுல விரும்புற டைம்ல நிர்பந்திக்க கூடாது, விரும்ப டைம்ல என்ன செய்யலாம் நிர்பந்திக்கலாம் வழங்க கூடாது. அதே போல கரண்டைக்கு பெருமையாக உடுத்து செல்றதுதான் ரெண்டு மாதிரி வழங்கு. எப்படி கரண்டைக்கில பெருமையா உடுக்கலாம், பெருமை இல்லாமல் உடுக்கலாம் வழங்கவும் வேணும். கரண்டைக்கில பெருமையா உடுத்துறா உடுத்தலே பெருமை என்ன செய்யணும் விளங்கவும் வேணும். கரண்டை கீழே பெருமையாக அப்படின்னு வழங்கணும். நோவதற்கு அடிக்க வேண்டாம் என்று ஒரு ஆள் சொன்னா நோவாமல அடிக்கலாம்னு வழங்கப்படாது. உலகத்துல யாருக்கும் நோவாம அடிக்கலாம், தடாவதே வழங்கிக்கலாம். நோவதற்கு அடிக்க வேண்டாம்னா நோகாமத்திற்கு அடிக்கலாம். நோவதற்கு அடிக்க வேண்டாம் அந்த சொல்ற காரணம் என்னன்னா, அடிச்சா நோகும் அர்த்தம். அப்ப அடிக்காதீங்க வழங்கணுமே ஒழியாங்க, நோகாம அடிங்கன்னு வழங்க கூடாது. இது மாதிரியான சில சில விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். சில செய்திகளை நாம அப்படி வழங்கலாம், சில செய்திகளை நினை செய்யக்கூடாது, இப்படி வழங்கக்கூடாது. அந்த அடிப்படையில ஒரு செய்தியா தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பெருமையாக உடுக்க கூடாது, பெருமை இல்லாமல் உடுக்கலாம் என்ற இது வராது. நம்ம மத்த ஹதீஸ்க்கெல்லாம் வழக்கம் போயிடும். அவ பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாதத்தை மறைச்சா அதுக்கு மேல கூட்ட வரணும்னாங்க. பாதத்தை மறைச்சவரும் கவனம் மாறிக்கிறாங்க, மறைக்கிறதுக்காக அந்த அனுமதியை கொடுத்தாங்களே ஒழிய அதுக்கப்புறம் கூட்ட வேணாட்டாங்க. பல எசிதி நாளையும் நான் சொல்லி, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்து கூட்ட கூட ஆண்கள் கொடுக்கலாங்க. பெண்கள் என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது, ஆண்கள் கொடுக்கலாம். பெண்கள் பாதத்தை மறைக்க தேவைப்படும், ஆண்கள் என்ன செய்யணும் கட்டாயம், கீழே விரும்பினா கீழே கொடுக்கலாம். அது பிள்ளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமையா உடுக்கிற ஒரு சமுதாயத்தை பார்த்து அப்படி உடுத்தா அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதனால நீங்களும் என்ன செய்வானா உடுக்கவானா கருத்து அல்லாஹ் வளம் என்ற ஹதீஸ்கள் அதில் பின்பற்ற இன்னொரு விஷயம் வச்சுக்கொள்ளுமே. எதுலயும் நம்ம பேணுதல் செய்த எடுத்தா நல்லது தானே, இன்னொரு மாதிரி எடுத்து உடுக்காம இருக்கிறதா நம்மளுக்கு எது வந்துட போறது இல்லையே. அந்த ஒரு பேணுதலை நம்ம என்ன செய்யறோம், எந்த அளவுக்கு கடைபிடிக்க பார்க்கணும் அல்லாஹு வாங்க. கூடாதுன்னு அப்ப பெண்கள் என்ன செய்யறது? அப்ப இவ்வளவோட நிப்பட்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல பேத்தா உம்மு சலமா கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு நிப்பட்ட முழங்காவோட நிப்பட்டுங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. அப்ப அந்த ஹதீஸுக்கு சொல்ற விளக்கம் பொருத்தமா படுங்க. அடுத்ததா மத்த எல்லாரையும் பொதுவான விளக்கம் என்னன்னு சொன்னால், கரண்டைக்கீழ உடுக்க கூடாது ஹதீஸ் வருது, கரண்டைக்கீழ பெருமையா உடுக்க கூடாது ஹதீஸ் வருது. எனவே கரண்டைக்கீழ உடுக்க கூடாது ஹதீஸ பெருமையாக உடுக்க கூடாதுன்னு சேர்த்து தானே செய்யணும் விளங்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, எல்லாமே அப்படி விளங்க இயலாது. சில செய்தி வட்டியை பன்மடங்காக உண்ணாதீர்கள் குர்ஆன்ல வரும். அப்ப ஒரு மடங்கா உண்ணலாம்னு வழங்கப்படாது, வட்டி என்றா பன்மடங்கா ஆகும் அர்த்தம். அதான் அர்த்தம். பள்ளிகளில் நீங்கள் ஏத்துக்காக இருக்கின்ற நிலையில் மனைவியோடு எனது சேர வேண்டாம் இஸ்லாம் சொல்லுது.
இது நம்ம தெளிவா சொல்றோம்னா அப்ப பள்ளியில தான் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பள்ளிகளில் சேர வேண்டாம் தானே. அப்ப வீட்டுக்கு வந்து என்னது அந்த குடும்ப வாழ்க்கையில விட்டு மறுபடியும் பள்ளிக்கு போகலாம்னு அர்த்தம் வழங்க கூடாது. பள்ளியில தான் கூட இருப்பார். ஏத்திக்கா உள்ளவர் வெளியே வருவார், அவரு வெளியே வருவாரு, வெளியே போவாரு, ஆனா பள்ளியில தான் கூட இருப்பாருன்னு பள்ளி இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு மூணாவது வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல வந்து உங்கள் அதாவது வல்லா உங்கள் மடியிலே மடியிலே வளர்ந்த குழந்தைகள் அவங்கள திருமணம் நீங்க செய்யாதீங்க. மடியில வளர்ந்த குழந்தைன்னா பெண் பிள்ளை நீங்க எடுத்து வளர்ந்துருப்பீங்க, அவங்கள திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? மடியில வளர்ந்த குழந்தைகள் சொன்னா தொட்டி இல்லைன்னா ஓகேயா திருமணம் முடிக்கலாம். அது அப்படி மடிதான் பெரும்பாடு நினைக்கிறாங்க. எது பெரும் ஒன்றிட தாக்கம் எதோட இருக்குதோ அதை சேர்த்து எல்லாம் யூஸ் பண்ணும். அதையும் விட தெளிவா சொல்றா குர்ஆன்ல வருது அப்படின்னா உங்கள் அடிமை பெண்களை அவர்கள் கற்பை விரும்பினால் அவர்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். உங்கள் அடிமை பெண்களை அவர்கள் கற்பை விரும்பினால் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். விரும்பாட்டி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம் வழங்கக்கூடாது. பெண்கள் கற்பை விரும்புவார்கள் அப்படிதான் அந்த வசனம் என்ன? கற்பை விரும்பினால் அல்லாஹ் தஆலா சொல்றது பெண்கள் கற்பை மாறி விடக்கூடாது. எனவே கற்பை விரும்பினால் விரும்பாவிட்டால் ரெண்டு நிலை இருக்கிறது. அதுல விரும்புகிற டைம்ல நிர்பந்திக்க கூடாது, விரும்பாத டைம்ல என்ன செய்யலாம் நிர்பந்திக்கலாம் வழங்கக்கூடாது. அதே போல கரண்டைக்கு பெருமையாக உடுத்து செல்றதுதான் ரெண்டு மாதிரி வழங்கு. எப்படி கரண்டைக்குள்ள பெருமையா உடுக்கலாம், பெருமை இல்லாமல் உடுக்கலாம்னு விளங்கும் மேலும். கரண்டைக்குள்ள பெருமையா உடுத்தா உடுத்தலே பெருமையை என்ன செய்யணும் விளங்குவோம் மேலும். கரண்டை கீழே பெருமையாக அப்படின்னு வழங்கணும். நோவதற்கு அடிக்க வேண்டாம் என்று ஒரு ஆள் சொன்னா நோவாமலும் அடிக்கலாம்னு வழங்கிடப்படாது. உலகத்துல யாருக்கும் நோவாம அடிக்கலாம் கடாவதே வழங்கிக்கலாம். நோவதற்கு அடிக்க வேண்டாம்னா நோவாமத்திற்கு அடிக்கலாம். நோவதற்கு அடிக்க வேண்டாம்னு அந்த சொல்ற காரணம் என்னன்னா அடிச்சா நோகும்னு இருக்கு. அப்ப அடிக்காதீங்க வழங்கணுமே ஒழியாங்க, நோகாம அடிங்கன்னு வழங்க கூடாது. இது மாதிரியான சில சில விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கணும். சில செய்திகளை நாம அப்படி வழங்கலாம், சில செய்திகளை நினைச்ச கூடாது, இப்படி வழங்கக்கூடாது. அந்த அடிப்படையில ஒரு செய்தியாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பெருமையாக உடுக்க கூடாது, பெருமை இல்லாமல் உடுக்கலாம் என்ற வராது. அவன் மத்த ஹரீதுக்கெல்லாம் வழக்கம் போயிடும். அவன் பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாதத்தை மறைச்சா அதுக்கு மேல கூட்ட வாணம் பண்ணாங்க. பாதத்தை மறைச்சவரும் கோணம் மாறிக்கிறான், மறைக்கிறதுக்காக அந்த அனுமதியை கொடுத்தாங்களே ஒழிய அதுக்கப்புறம் கூட்ட வாணான்டா பல எசிதினாலே நான் சொல்லி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து கூட்ட கூட ஆண்கள் கொடுக்கலாம், பெண்கள் என்ன செய்யக்கூடாது கூட்டக்கூடாது ஆண்கள் கொடுக்கலாம். பெண்கள் பாதத்தை மறைக்க தேவைக்கணும், ஆண்கள் என்ன செய்யணும் கட்டாயம் கீழே விரும்பினா கீழே கொடுக்கலாம். அது பிள்ளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமையா உடுக்கிற ஒரு சமுதாயத்தை பார்த்து அப்படி உடுத்தா அல்லாஹ் பார்க்க மாட்டா. அதனால நீங்களும் என்ன செய்வானா உடுக்க வானன்றா இருக்கிறது அல்லாஹ் வளம். ஏன்றாலும் நம்ம ஹதீஸ்கள்ல அதுல பின்பற்ற இன்னொரு விஷயம் வச்சுக்கொள்ளுவோமே, எதுலயும் நம்ம பேணுதல் செய்யற எடுத்தா நல்லா தானே. இன்னொரு மாதிரி எடுத்து உடுக்காம இருக்கிறதா நமக்கு எது வந்துட போறது இல்லையே, அந்த ஒரு பேணுதலை நம்ம என்ன செய்யணும் என்ற அளவுக்கு கடைபிடிக்க பார்க்கணும். அல்லாஹு வளம். பெண்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்று சொல்லி அதுல மாஷாலா பெரும்பான்மை உடன்பாடுதான். ஆனா ஆண்களுடைய அவுரத் சம்பந்தமா நாங்க ஹதீஸ்கள்ல வந்து பார்த்த அடிப்படையில இது அவுரத்து அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே வளைகின. முழங்கால் இது தொப்புள் வரைக்கும், தொப்புள் இது முழங்கால் வரைக்கும் என்று சொல்றதெல்லாம் பழகி இது ஒரு அப்படி சொன்னதுனாலே பெரிய கருத்தா மாற்றி விட்டாங்க. ஆனா அது பிள்ளை ஆரம்ப காலத்திலே அறிஞர்களுக்கு மத்தியில் ஆண்களுடைய அவுரத்தி எது என்று சொல்லி கருத்து புறமாடுது. இன்னும் சொல்லவங்க வந்து மனிதனுடைய அந்த எண்ணத்துக்கு எது கடுமையா இருக்குதோ அதை மட்டும்தான் மறைக்கணும். மர்மத்தானால மட்டும் மறைச்சாலே போதும் என்று பல அறிஞர்கள் தொழுகையில கூட மறைச்சா போதும் என்று சொல்ற உள்ள அறிஞர்களையும் தயாரிக்கிறாங்க. அது பிழை இல்லை. ஆனால் ஹதீஸ்ல நம்ம பார்த்துட்டோம் என்ன வழங்கன்னு சொன்னா அதாவது மனிதனுடைய அந்த ஒரு நம்ம ஒரு ஷோட் இந்த அளவுக்குள்ள ஃபுட்பால் அடிக்கிற ஷோட் இந்த அளவுக்கு அவர் மறைச்சா போதும், அந்த அளவுக்கு மறைச்சா முழங்கால் மறைக்கணும்ன்றதுல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னது இந்த ஒரு தடவை இரும்பு கட்டிக்கிறாங்க அவங்களோட கால் பகுதி என்ன செய்யுது முழங்காலுக்கு மேலே என்னது விலை கட்டிக்கிறது. அபுபக்கர் அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கிறாங்க, உஸ்மான் அவங்களோட மறைச்சிக்கிறாங்க. மலக்குமார்கள் வைக்கப்படுறது நான் வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல கேட்டாங்க. இதைத்தான் அவரத்துக்கு ஆதாரமா காட்டாங்க மறைக்கணும் பண்ணதுக்கு. என்னதுக்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா உஸ்மான் அவர்களை மறைச்சாங்களா இல்லையா, அவர் ரெண்டு பேரும் திறந்து இருந்தாங்களா, அதுக்கு என்ன வழக்கன்னு கேட்டா அது ஒண்ணு இல்லை. தேவையானதுக்கான வாக்குறது என்ன ஐயன்னு வாக்குறல்ல தேவையானதுக்கான வாக்குறது. அப்ப அதனால அது அவரத்தி என்று சொல்ற பிள்ளை சோட்டை கொடுத்துட்டு ஃபுட்பால் ஆடுறாங்களா எல்லாம் பிழை இல்லை. அதுக்காக வேண்டி அப்படியே இரிங்கன்னு சொல்லல எனக்கு ஏன்ற அளவுக்கு மறைச்சுருத்தான் நல்லா எவனோத்த கட்ட காட்சின உட்கொடுக்கு போடுறதுக்காக நம்மளும் அதை புலம் பண்ணணுமா நல்லா அழகா என்னது போட்டோமா போல அழகான ஒரு போட்டோம்னு நடிச்சு விளையாடலாம். நம்ம அது ஒரு அது ஒரு மனிதனுக்கு இல்லாத கட்டத்தில் போடுறது ஓகே,
lo udah kelantan ya, aduh kalian udah bawa lah, selat lantai ini, apri udah ya, apri kalian udah bed kado, apri bawa malah, apri bawa mana kan, udah kelaman deh, tapi nanti enggak use pernah nggak sih lah, udah kelam, selama ada tanah sih, nama ada, apri puri juga nanti lima, mana dia nakil lah, udah kantem ini kiri, alat ini ada, yang ambil lah, nama apri nanti, apri pernah sih ini, apri enda, ini dah nalla mora ini sili, ini dah nalla alahan vali mora, apri ini mana nggak pernah deh, Islam ada movie nari kendi kalo kali pun disuruh, orang movie ini ada, itu mana kiri kau? Kendai balik, kila ini boleh berada, mele ini boleh berada di mana pun. Kendai kali kiri kila boleh sarlet berangkara mahari, mele boleh, awalnya boleh tapi, anak awalnya tidak ada ta, mulan kali itu topul vali kuman itu, neer dia ni hendah sehidi mila. Ida na ala, ini seperti mati uta, anak ini, nama hari ketiga pasal nanti ke, fardilah, khatte kasur itu, thodala aman kira, gula beri mila. Aduh tu bin, bin padi, mana ini, mar keri dia tu, research pernah boleh, adi hendah mudi barang mau bahagia, hadis leh ikhri ida beri, dah ilia, boleh tak besok? Anda tailoring malah tu pesan, mana ini sabitnya pesan bule, kurikala, indah loko kurita, aduk pelik gede aja, anak aduk khatta aja mila, aduk apa nama nalla aja kita, yang dalok biru, nama ipai short aula beriya biru mata, football lara orang ada mana ni lele bahagia na ala beri biru, aduk eh football lara road la mana, where mari, aduk itu biru beran dek, aduk ena orang kangen na, anda mentality where, ingat bawa bulan mentality where, ada aduk, nanti tu mende, oh, indah dress mari kita sabit. Bukhari leh Muslim leh nak baca ramai nampak, na Allah akufat tau ber, nabi orang leh indah ada ini, tujuh ini naik rata, madikka amade rukun an yeva pate, yeva guru pula sujud sesi berdikum, indah guru pula ini nadi, indah ada ini na madikka amade rukun akuf kaffe itu tu madikir, madikka amade rukun yeva pate, ida nereye hari ni leh cundra bela kami rukun, ini ke ida ada madikka amik rukun, innan jalan orang ada kepri bela guru pula kurang orang nampak, na sujud leh pula naik rata leh, indah dressi kita ni. Dress bulur itu, ini bulur ni, entah ini tadika apa itu kan? Naya apa perte? Apa ni nalar bulur kan? Mana ini dah? Naa sujud tu pula. Entah dress sendi, ini perisai ni, ini bulur ni hilang. Ada yang naik ni, dress tu udah kurang ini. Inre, naa tadika apa itu kaya apa perte? Orang ada kaya customer ni. Orang teri ni tu sorang, mari customer apa itu? Ada yang ni madikka apa itu kaya apa perte? Tolong kita bulur ni, kal, kila ada yo, mail ada yo, madikka kurang. Naa muda urupat tolong ni entah madikka kurang, naa bukhari ni muslim ni baru kuriya sih. Enam mudiya katiti ada anda mudiya anda, yang urup itu sujud sesi, kerana mudiya pelajji dolar mau kuasa atau boleh tu pun, ada tu deh nanti, anda urup kelai, madik kamar itu kau nanya apa, apa tholur ni ada nak sesi buat, nanti urup mau dress madik sesi dolar, dress madik sesi buat ada, nama buat dolar beri, ini nama ipulah, kerana dia urup itu madik sesi dolar buat, ini korup macam mana, kerana dia urup kau buat, anak urup kau mana nanti korup parti ini, apa urup itu korang, tholur ini matte mau madik, kalau yang ni, angin itu Allah makar. Angin itu, Allah bagar. Matre mana Allah bagar? Ni kira untuk apa? Kalau itu, tolak tolak matte ur madi madi pak. Iwan kalau kita hadis ur perancan. Enna madi ke peranan bandri kita. Apa betiya angin boleh event selesaiya? Madi ke peranan bandri kita bandi. Tolak kele madi ke peranan. Mau rendu perancan ikut lah orang. Eppe madi ke peranan orang. Tolak kele madi ke peranan. Karena dek kalau urut ke peranan, eppe urut ke peranan orang. Tolak kele apa perancan? Tolak kele special kat lada madi ke peranan. Angin kita bawa kita cegah ni perdi dalam. Ini. Tolonglah beri kita sebab, mana nari kita? Allah rumah kalau begini nanti, kuda ada jenis, agulah orang pandi kita orang yang kalau negi lori tu pun angin mana sebab, mati kita inor orang yang kuda. Ada tadi, inor sebab ini Rasul Allah orang Rasulullah orang itu bunga orang sahabi tolonglah. Kalau negi kita lori tu nari tolonglah. Rasulullah teripu orang, awak teripu orang, Rasulullah terangai nanti, ni kita tolonglah, bulu beri tulis saja, mari beri tolonglah orang. Apa dia orang mulu beri sebab orang, orang sebab ini beri. Awak kalau negi kita lori tu nanti, karena mana tu sebab ini beri. Anak hadis live mana sih? Hadis waktu berani nama mana sih? Karena dekik lewat urut itu terlalu ada urut muncir dengan selar jalurum, terlalu ke meter mana selar jalurum ini hadis itu cula. Anak hadis mana nanti? Berani nama mana sih? Karena dekik urut itu taro urut muncir ada apa ini nanti? Anak terlalu ke tripi terlalu mana dah hilang. Anak karena dekik urut kau kuda. Karena dekik urut kau kuda. Ada nala inat kan dua rende mi rende. Nama. Ini? Ipa suppose orang karena dekik urut itu terlalu ramai hilang. Aduh, tolonglah, okay, tiri bi meter tebal lah orang. Anak orang, seperti Allah umurkan ini tolong orang. Aduh, orang bawa tuh ikhlas. Aduh, orang bawa tuh ikhlas. Allah udah lah, ini narahat tuh ini suri dikir. Kalau tolong orang mari. Bawa tuh senjikan tauba jalan mari. Senjikan deh lah tauba jenja. Apa yang terlalu kita main sih? Karena dek bahagian, nama orang dua inci betul tuh kali lagi berusur berdua. Orang dua inci yang berdua. Kita ini betul tuh yang mana pora tuh. Aduh, betul. Karena dek kalau karena dek orang urukan agam ini agama ni. Awan lah, nanda, ini kunci mana? Kunci mana ni? Ada, ada. Awan kan tu,
அந்த அரை இஞ்சி கூட அதுக்கு கொஞ்சமாவது ஏன்ற அளவுக்கு ஃபுல் ட்ரை பண்ணி அது ஏன்ற அளவுக்கு கீரை கொண்டு வரதான் அந்த அளவு பாடு. ஆனால் நாங்கள் மாசாலா செலவுகளை வண்டிக்கிறோம் தூக்கு அல்ல அல்லா ரசூலும் தூக்கி கொடுக்க சொல்லிக்கிறாங்க கொடுத்தாச்சு அலமதுல்ல. அது அது நம்ம ஒரு பெரிய ஒரு வெட்டத்தை கொடுத்துல மேலாடையும் ஹதீஸ்ல வாரது எதை உடுக்கப்படாண்டு வருது. கரண்டை கீழே சபாத் உடுக்கப்படாண்டோ செருப்பு உடுக்கப்படாண்டோ மேசு உடுக்கப்படாண்டோ இல்ல இல்ல மசதி நம்ம செய்யலாம். தொப்பி தொப்பி அதாவது பெரிய சக்தி தொப்பியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அது ஒரு என்னது பல விஷயங்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலா தலையை மறைச்சிருந்தாங்களான்னு கேட்கிறாங்க. நிச்சயமா ரசூலா தலையை மறைச்சுதான் இருந்தான். ரசூலாவோட காலத்துல ரசூலா தலையை திறந்திருந்த கட்டங்கள் ஒன்று ரெண்டுதான். ரசூலாவோட காலத்துல ரசூலா தலையை திறந்திருந்த கட்டங்கள் ஒன்று ரெண்டுதான், அதுல சந்தேகமே இல்லை. அந்த அடுத்து ரசூல் காலத்த தலையை திறந்திருந்த கட்டங்கள் ஒன்று ரெண்டுதான். பெரிய இடங்கள்ல மிச்ச இடத்த தலையை மூடிதான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அபூஜாவிலும் தலையை திறந்தது குறும். ரசூலா மட்டுமல்ல அபூஜாவிருந்தா உள்ள அரபிகள் எல்லாம் இருந்தா தலையை திறந்து இன்றைக்குள்ள அரபியில யூதர்களாயிருந்தாலும் கிறிஸ்தவனாயிருந்தா அரபியாயிருந்தாலும் செய்வாங்க போட்டுதான் இருப்பான். அப்ப அது சுண்ணத்துக்காக இஸ்லாம் செய்த ரசூலாம ரொட்டி தின்ன மாதிரி அபூஜாவில் அபூலாவுக்கு ரொட்டி தான் தின்னான். ரசூலாம் ஒட்டகத்துல போனவன் அவரோட தான் போனான். அந்த காலத்தை பாளையத்தை திட்டிருந்த புயல் அடிக்கும் இதைத்தான் போட்டுக்கணும் படைக்கிறானே. இதை இல்லாட்டி கஷ்டம் அவனுக்கு. இதை வச்சுக்கன்னா போவான் போய் இதை அவனுக்கு வச்சுக்கிறது வந்து அவனோட ட்ரெஸ்ஸா வந்து அவனோட சூழல் அவனுக்கு அதை உருவாக்கி கொடுத்துச்சு. அவனுக்கு சூழல் வந்து உருவாகி கொடுத்துச்சு. என்ன உருவாகி கொடுத்தது காரணம் அங்க போனா திடீர்னு பாலைவனத்தை ஒரு பெரிய அளவுல என்ன மண்ணெல்லாம் வீசி அடிச்சுன்னா நம்ம போன நேரத்தில் உணர்வோம். பெரிய புயல் அடிக்கோல உணர்வோம். அதை என்னடா ஒண்ணுமே நம்ம போட்டிங்க ட்ரெஸ் ஒன்று டி ஷர்ட் உடனே போனா சரி வராது. டி ஷர்ட் தான் முகத்த கொடுக்க நீங்க வேண்டி வரும். அவன் ரெடியா வச்சுக்கிறான் வந்தோடனே ஒரே முடிவு அப்படியே நிக்கலாம். அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படியே நிக்கலாம். அது கூட விட்டுட்டு போறேன். இது அப்படியே இன்றைக்கு என்னது பெரிய முடல் ரெண்டு அளவுக்கு என்னது அது ஆயிட்டு. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தலை மறைச்சல சப்தி வறுமையுடைய தலை மறைப்பதால் இவ்வளவு நன்மை தலை நிரப்புதா இவ்வளவு கூட. இப்போ ஒரு ஒரு புக் எழுதினாரு 60 சட்டமோ 70 சட்டமோ ஆதாரங்கள் ரசூலா தலையை மறைத்து இருக்கு. நாங்கள் 100 சட்டம் மேல ஆதாரம் காட்டும் ரசூலா ஒட்டாத போனது. என்ன ஆதாரம் 100 சட்டத்துக்கு மேல ஆதாரம் ரொட்டி தின்றது காட்டும் 100 சட்டத்துக்கு மேல ஆதாரம். அதுக்கெல்லாம் என்ன வழக்கம் சொல்லுவீங்க நீங்க ஒட்டகமும் ரொட்டியும் அவட காலத்து வளமை அப்படின்னு. அப்படி இது அவட காலத்துல வளமை தான். என்ன 50-60 ஹதீஸ் எல்லாம் முக்கியம். அது சுண்ணாவா இல்லையான்றது முக்கியம். அது சுண்ணாவா இல்லையான்றது முக்கியம். ரசூலா ரசூலா ஹிராக்கு இருந்தாங்க. அப்போ நாங்களும் 40 வயசாயிரம் ஹிராக்கே போகிற சொன்னதான். அப்படி இல்லை அது எப்படி உலகம் பண்ணால் மார்க்கம் என்று சொன்னாங்களா அது மார்க்கம் என்று சொன்னா தான் சொன்னது. இல்லாட எல்லாரும் 40 வயசுல எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க ஹிராக்கோ என்னடா எல்லாரும் வந்துட்டீங்கன்னா இங்கே அப்படி தான் வந்திக்கலாம் அந்த கருத்து வருமா இல்லையா. அப்போ அது பிள்ளை இதை வந்து நம்ம அப்படி வழங்கி வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சாங்க. ரசூலா தலையை மட்டுமல்ல இன்னும் அழகாக கொடுத்தாங்க. அழகான முறையில் ட்ரெஸ் கொடுத்தாங்க. அழகான ஒட்டகத்தில் போனாங்க ரொட்டி தின்றாங்க இவ்வளவும் செஞ்சாங்க. அவங்க அவங்களோட பீரியட்ல இது உள்ள தான் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் சுண்ணத்தான் செய்ய போறது இல்லை ஒரு காலமும். அதெல்லாம் சுண்ணத்தான் மாறது போகுது. சுண்ணத்தா எப்ப மாறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படி செய்தால் இவ்வளவு நன்மை இது நான் விரும்புகிறேன் இது மார்க்கம் இது அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப என்னது பொருத்தம் புது சீனத்துக்கும் இந்த புள்ளி மசித் ஒவ்வொரு பள்ளிகளிலும் உங்கள் அலங்காரத்தை எடுங்கள் குர்ஆன் வசனம். அது தலைமறைக்கு வரல. ஏன்னா எல்லாரும் தலைமறைச்சு இந்த மட்டும் திருப்பி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை வந்து நிர்வாணமா தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிர்வாணம் ஆகிக்கோனா ஜீன ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு வந்த வசதி தொப்பி விடுறதுக்கு என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அது பிள்ளை அதுவும் அந்த அந்த காலத்து ரசூலாம் ஆராய்ந்தாங்கன்னு பிள்ளை. அப்படி சுண்ணத்தா இருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க ரசூலாங்கிட்ட பேசுறதுக்கு. அவர் அரபி இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் தலையை தொடர்ந்தா வந்தார். எப்படி வர்றது ஹதீஸ்ல வந்தாரு ஷதீது பயாதி தௌபி சவாதி முட்டி வந்து கண்ணம் கலையாண்டு இருந்தது ட்ரெஸ் கட்டும் வெளியோடு இருந்த ரசூலாங்கிட்ட வந்தாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தலையில ஒண்ணும் இல்ல முட்டி கண்ணம் கருப்பன்றி உள்ளா முடிந்தா விளங்காது மணக்கமா இருந்த மாதிரி யாரா பாப்பாங்களா அப்படியும் இல்ல. அப்ப அவர் திறந்த அவர் அரபி இல்ல அவர் தலையை மறைக்கிறா தலையை திறந்து வந்தார். அவர் தலையை திறந்து வந்தார் ரசூலா போய் ரசூலாங்களா சுண்ணத்துல விட்டுட்டு வந்து இருக்கீங்களான்னு கேட்கவும் இல்ல. அல்ல அவளா அவள் செய்ய உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா
தலையை முடுங்க அப்படியே சொல்லவும் இல்லை விளங்கிட்டா அப்ப அதெல்லாம் நாங்களா விளைக்கிற விஷயம் அல்லாஹ் போல மறுபுறத்துல போட்டபடியால போடுறேன்னா அப்ப நாம அதை பின்பற்றி இப்ப போட்டா பிதாயிருக்கும் இல்ல ஒரு மனிதர் ரசூல்லாங்க போட்டாரு நானும் போடுறேன்னா பிழை இல்லை இங்க தௌஹீத் ஜமாத்துல பிரச்சனை வந்த என்ன தெரியுமா கலெக்டர்னுக்கு அடிக்க போதான் நான் போட நீ இந்த ட்ரெஸ் போடு சேட்டா போட்டாலும் யாரா சட்டை போட்டா கோவம் வரதானே செய்யும் நான் சேட்டும் போடுறேன் ஜுப்பாவும் போடுறேன் ஊர் கூட சட்டம் போடுறாங்க யாராவது சேட் போடாம இருந்தே நீ அடிதாண்டா இப்பவே என்ன நான் டிசைட் போறேன் உரிமை இல்லையான்னு யாரும் கேட்பான் அதே மாதிரிதான் தொப்பி தொப்பி வந்து என்னது விரும்பினா போடுங்க விரும்பினா போடாம இது போடாட்டி பிரச்சனை சொன்னா தார் தொழுகை அடவன் சொல்லி எல்லாருக்கும் சாவி மதத்தை ஒரு புத்தகம் கொடுக்குறான் தொழுகை சாப்பின்னு சொல்லி அதுல எங்கேயாவது தலைமுடன் முடிக்குதா தொப்புலேருந்து முழங்கால வரைக்கும் மறைக்கணும் தொழுகை பார்த்துருக்கீங்க அவ்வளவுதான் சேப்புடனோட கூட இல்லாது வணக்கா அந்த அட்லீஸ்ட் நீ படிக்கிற புத்தக அடிப்படையிலாவது இருக்கணும் அது அப்படி குருவான்லயும் இல்ல அதிஸ் டைம் இல்ல மத பிள்ளை இல்ல ஜெமே துருமான இல்ல ஒன்றும் இல்ல மாளிகிமாம் எனது முன்பதையும் பின்பதையும் மறைச்சாலும் போதுன்றாரு தொழுகிறது அவர் மார்க்கம் படிச்சவர் அதனால அவர் தெரியும் அவர் குருவான் அதிஸ் அடிப்படையில் எவ்வளவு மறைக்கணும் தெரியும் எவ்வளவு மறைக்க கூடாதுன்னு தெரியும் அல்லது அல்லது இந்த இதுவா அது தலையோட மறைச்சு கோட்டு வரும் மலைக்கு போடுறது தலையோட அந்த மாதிரி தலையோட மறைச்சு வரும் இது இதை போட்டோடனே அது மாட்டினா அது பெரிய கோட்டை அவங்க ஃபுல்லா அவங்க அரவாசி போட மாட்டாங்களே ஜுப்பா மாதிரி ஃபுல்லா போட்டு தொழில் தீர்ந்தாரு அதை போட்டு செஞ்சாரு அடிச்சு அதனால தான் போத்தி பிடிச்சது அவரு அதான் அப்படித்தான் நிறைய பேர் அதை மொழிபெயர்க்கிறாங்க குருனு சென்றா அது தொப்பி அல்ல இன்னொரு செய்தி பாருங்களேன் புர்னுசுக்குள்ள அவருடைய கை ஆடியதை கண்டேன் ஹதீஸ்ல அவரு எப்படி புர்னுசுக்குள்ள அவருடைய கை ஆடியதை கண்டேன் சொல்லி ஆயின புர்னுசுக்குள்ள கை எப்படி ஆடுறது தொப்பி போட தொப்பி எப்படி கையில போட்டுட்டாங்களா இல்லையே அது அர்த்தம் என்னன்னா அவர் இப்படி போத்துட்டு இருந்தாங்க இப்படி போத்துட்டு ட்ரெஸ் தலையெல்லாம் வந்து புள்ளோடு இப்படி இருக்கிறாங்க இதுக்குள்ள என்ன செய்யுது அவர் வச்சிருக்க அந்த கூதல் என்ன செய்யுது அந்த கை ஆடுதுன்னு வருது இவ்வளவுதான் புர்னுஸ் என்ற அம்சம் நீ மூடின தொப்பியை குறிக்கும் மொடி முழு பொடியையும் என்னது சேர்த்த தொப்பியை குறிக்கும் தலையால தலையை மூடுபடும் தலையை மூடுபட்டு வர கோட்டத்து சென்ற குரு இல்லைன்னா அந்த புர்னுசால அடிச்சு அந்த கொலை செஞ்சாரு உமரத்தில் அவங்கள அவர் வந்து புர்னுசை போட்டுதான் அவரை பிடிக்கிறாரு இந்த தொப்பியை போட்டு பிடிச்சு பாருவோம் இல்ல இந்த கோட்டை தான் குறிக்கும் அல்லாஹ் வலம் இது நான் சொன்னது வந்து ஹரிபுல் ஹதீதன் இமாம் இப்படி ஹதீதன் உள்ள இந்த புர்னுசை பத்தி பார்த்தா இது வழங்கும் இதான் பொருத்தமான அவனுக்குள்ள மொழி பெயர் எல்லாம் அது வந்து ஹரிபுல் ஹதீஸ் இப்படி ஹதீதன் அந்த சொல்லுக்குரிய விளக்கம் புர்னுஸ் சுபானக் அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்